வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு தீபம் தொலைக்காட்சியின் நேரடி நிகழ்ச்சி ஆகிய உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் நேரடியாக சந்திக்கின்றோம். நிகழ்ச்சி தரப்பில் கலந்து கொள்ளும் நண்பர் நேதாஜியோடு உங்களை சந்திப்பது என் டி ஜெகன். இங்கே வீட்டிற்கும் கலைஞர்கள் அல்லது பிரமூரலை பார்க்கும் போது நாங்கள் எந்த துறையோடு உரையாடப் போகின்றோம் என்பதை ஓரளவு ஊகித்திருப்பீர்கள். நான் குறிப்பிடுவது இந்த மூவரில் நடுவில் அமர்ந்திருப்பவரை பார்த்தால் கூடுதலாக சுவிட்சர்லாந்து வாழ் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவராகவே நான் பார்க்கின்றேன். சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்தாலும் இன்று அவர் உலகளாவிய ரீதியில் பேசப்படுவதற்கு ஒரு காரணம், ஒரு சிறப்பான விளையாட்டை நான் எண்ணுகின்றேன் எங்களோட சமூகத்தில் சற்று மங்கிப்போன நிலையில் இருந்த ஒரு விளையாட்டாக சொல்லலாம். ஆனால் உலகளாவிய ரீதியில் அது புகழ்பெற்ற விளையாட்டு, ஆண்களையும் பெண்களையும் கவர்ந்த விளையாட்டு, மற்றும் இலகுவான ஒரு விளையாட்டு, மற்றும் எங்களுக்கு தேக அப்பியாசத்துடனும் தேக ஆரோக்கியத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு சக்தி மிக்க விளையாட்டுன்னு சொன்னால் மிகையாகாது. நாங்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுகளுடனேயே எங்களை ஈடுபடுத்தி கொண்ட காலம் இருந்தது. கிரிக்கெட் என்று சொல்லலாம், ஃபுட்பால் என்று சொல்லலாம், அல்லது ஹாக்கி என்று சொல்லலாம், அல்லது மெய்வல்லுணர் போட்டி அத்லெட்டிக்ஸ் என்று சொல்லலாம். இதற்கப்பால் பல விளையாட்டுகள் சர்வதேச ரீதியில் நல்ல தரம் கொண்டவையாக இருந்தன. எமது மக்களிடையே யார் கொண்டு செல்வது, எவ்வகையாக கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இந்த அடிப்படையில் நான் குறிப்பிடுவது பேட்மிண்டன், பூப்பந்தாட்டம் என்று அழகு தமிழில் சொல்வார்கள். இந்த பூப்பந்தாட்டம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய செட்டு என்பது மிக மிக இலகுவானது. அதனுடைய பெட்டால் அடிக்கும் பொழுது அல்லது ராக்கெட்டால் அடிக்கும் போது உண்மையிலேயே மிக லாபகமாக இருக்கும், அற்புதமான விளையாட்டு. மற்றது ஒரு சிநேகபூர்வமான உறவை தருவது. நீங்கள் அநேகமாக ஒரு சிறிய மண்டபத்தில் ஒரு சிறிய அரங்கில் விளையாடக்கூடிய இடம், பலரும் பார்த்து மகிழக்கூடிய இடம். மற்றது எந்த விதமான சலிப்பு தட்டாத விளையாட்டு. இவ்வகையான விளையாட்டை இன்று தமிழர்கள் மத்தியிலே புலம்பெயர் சூழலில் உருவாக்கிய பெருமை இந்த நடுவில் இருக்கும் பிரமூரை சாரும். அவர்தான் திருவாளர் எங்களுடைய கந்தையா சிங்கம் அவர்கள், இதனுடைய ஸ்தாபகர் என்று பொதுவாக சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையிலே அவரோடு இணைந்து வருகை தந்திருப்பவர்கள் இருவர். அங்கே அவருக்கு வலப்பக்கமாக இருப்பவர் யோகேஸ்வரன் நிரஞ்சன். அதாவது இந்த பூப்பந்தாட்டத்தினுடைய தொடக்கத்திலே இருந்து இன்று வரை, இன்று 5 வருடத்தை எட்டி இருக்கிறது, தோளோடு தோளாக என்று பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஒருங்கிணைக்கின்ற ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கின்றார். யோகேஸ்வரன் நிரஞ்சனையும் வரவேற்று கொண்டு சிங்கம் அவர்களுக்கு இடது பக்கமாக இருப்பவர், அநேகமாக அவரை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் புகைப்படத்துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். எனக்கு கூட அவருடைய புகைப்படத்துறையில் ஒரு அலாதி பிரியம். அநேகமாக எல்லா பிரித்தானியாவில் மற்றைய நாடுகளில் நடக்கின்ற பல வைபவங்களிலும் தன்னுடைய கைவண்ணத்தை செலுத்தி பலருடைய அபிமானங்களை பெற்றவர், ஒரு புகைப்படத்துறை நிபுணத்துவர். இவர்களுடைய ஆஸ்தான படப்பிடிப்பாளர் நண்பர் ஞானசேகரம் ஜெயக்குமார், அநேகமாக பாபா லக்ஷி என்ற சிறப்பு பெயரை கொண்டவர், அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் எல்லோருக்கும். அந்த வகையில் இன்று நாங்கள் மிக சந்தோஷமான செய்தி, 2013 நண்பர் சிங்கம், கந்தையா சிங்கம் தன்னுடைய சுவிட்சர்லாந்து நகராகிய லூசர்னிலே அடியெடுத்து வைத்தார், ஒரு சிறந்த சிந்தனையின் அடிப்படையில். ஆனால் அந்த சிந்தனைக்கு சிலர் சற்று பின்வாங்கினார்கள். பூப்பந்தாட்ட பேரவை, ஒரு பூப்பந்தாட்ட பேரவை ஆரம்பிக்கப் போகின்றீர்களா, அல்லது இதை உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப் போகிறீர்களா, அதற்கப்பால் ஒரு பாலம் அமைப்பது போல எங்களுடைய இலங்கையில் அல்லது தாயகத்தில் இருக்கிற வீரர்களையும் இதில் இணைக்கப் போகின்றீர்களா, இது ஒரு பெரிய வேலை திட்டம் என்று பலர் முகத்தை சுழித்து கொண்டதும் இவருக்கு ஒரு சற்று சந்தேகத்தை தந்தது. இருப்பினும் விடாப்பிடியாக நின்று முதலாவது ஒரு சுற்று சிறப்பான ஒரு உலக சுற்று போட்டியை நடத்தியது சுவிட்சர்லாந்து லூசர்னிலே, அது 2013. அதற்கு அடுத்ததாக உண்மையிலேயே வரவேற்பு கூடியது. நாங்கள் அப்பொழுது இருந்த தொலைக்காட்சியின் மூலம் நான் நண்பர் சிங்கத்தை அழைத்து ஒரு உரையாடலை நடத்தினோம். அப்பொழுது பலர் வருகை தந்திருந்தார்கள். ஆரம்ப அவருடைய நண்பர்கள் எல்லோரும் வருகை தந்த பொழுது இது ஒரு சவால் மிக்க விடயம், நாங்கள் இதை சுவிட்சர்லாந்து நடத்தி முடித்திருக்கின்றோம், அடுத்ததாக நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு நண்பர் சிவஸ்ரீ பாலா கை கொடுக்க இருக்கின்றார். பிரான்ஸுக்கு அடி எடுத்து வைத்தார்கள் 2014. அதனுடைய வெற்றியின் அடுத்த கட்டமாக 2015 அவர்கள் நான் எண்ணுகின்றேன் லண்டனுக்கு வந்தார்கள். லண்டனில் மில்டன் ஹீன்ஸ் என்ற இடத்திலே பெரும் உள்ளரங்கத்திலே வியக்கத்தக்க அளவு பார்வையாளர்களும் இருந்தார்கள், வியக்கக்கூடிய அளவில் பங்கு பெற்றும் போட்டியாளர்களும் பல நாடுகளிலும் இருந்து, ஐரோப்பா கண்டம், கனடா, அதைவிட தாயகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு லண்டனை மிளிர வைத்தது. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக 2016 ஜெர்மனியிலே டுசுடோஃபுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு சிறப்பான இடத்தில் இடம்பெற்றது. அதுவும் எண்ணி பார்க்க முடியாத பிரமிக்கத்தக வகையில் சர்வதேச பலருடைய ஆதரவுடனும்
இருக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய சிறந்த ஒரு அரசியல் பிரமுகரும் சமூக சேவையாளருமாகிய ஹரனுடைய திருவாளர் ஹரன் அவர்களுடைய பக்க ஆதரவுடன் இடம்பெற்று முடிந்தது. பின்பு இப்பொழுது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம், அதைத்தான் நாங்கள் பகிர்வதற்கு கூடியிருக்கின்றோம். இந்த வருகின்ற வருடம், இந்த வருடம் மாதம் விடைபெற்று ஒரு புதிய ஆண்டை நாங்கள் வரவேற்கப் போகின்றோம், 2017. இந்த 2017 கோடை காலத்திலே ஜூலை மாதத்திலே 29-30 கனடா டொரண்டோவில் இடம்பெற இருக்கிறது. ஒரு ஐரோப்பா கண்டத்தில் உதயமாகிய புலம்பெயர் மக்களுடைய இந்த உலக பூப்பந்தாட்ட பேரவை, வேர்ல்ட் ஃபெடரேஷன், இது பேட்மிண்டன் ஃபெடரேஷன், இதனுடைய நகர்வு இப்பொழுது கனடாவுக்கு சென்றிருக்கிற டொரண்டோவிலே எண்ணி பார்க்க முடியாத வரவேற்பு. ஒரு பெரிய ஊடக சந்திப்பை சிங்கம் கந்தையா சென்று நடத்தி அங்கு 30 ஊடக கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள், ஊடகத்தினர் கலந்து கொண்டார்கள், கனடாவில் உள்ளவர்கள் பெருங்கள் பெருமை. பல கேள்விகள் சரமாரியாக தொடுக்கப்பட்டன. அதாவது, எவ்வாறு இதை தொடுக்க முனைந்தீர்கள், எவ்வாறு நீங்கள் ஐரோப்பாவிலிருந்து இதை கனடாவுக்கு நகர்த்தக்கூடிய வரவேற்பு கிடைத்தது, இதன் மூலம் தாயகத்துக்கும் ஒரு உறவு பாலமாக நலிந்து போயிருக்கின்ற ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அடித்தளம் இட்டீர்கள் என்பது வினா அந்த வகையில். எனவே இது தொடர்பாக நாங்கள் கனடாவை மையப்படுத்திய உரையாடலாக இன்று நாங்கள் தீபம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கின்றோம். சுவிட்சர்லேருந்து வருகை தந்திருக்கின்றார் சிங்கம் கந்தையா அவர்கள், கந்தையா சிங்கம் அவரோடு எங்களுடைய நிரஞ்சனும் பாபாலட்சுமியும் ஜெயக்குமாரும் இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் சிங்கம் அவர்களே, 2013 ஒரு சவால் மிக்க நடவடிக்கையாக சில பேர் சோர்வு இருந்திருக்கும், ஆனால் இன்று ஒரு நிமிர்வு இருப்பதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஆரம்பம் என்றது எப்பொழுதும் வந்து கடினமானது என்றது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது தான் அதில் வெற்றி அடையலாம் என்றது என்னுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே நீண்ட காலமாக ஒரு சர்வதேச தமிழர்களுக்குரிய ஒரு சர்வதேச ரீதியிலே ஒன்று செய்ய வேண்டும் என்றது மனதிலே இருந்தது. முடியுமான்றது எனக்கும் தெரிஞ்சிருக்கவில்லை. இருந்தாலும் காலடி எடுத்து வைத்தேன். என்னோடு சிலர் கைகோத்த காரணத்தினாலே அது வெற்றிகரமாக முடிந்தது. அந்த எண்ணக்கரு எப்படி என்று சொல்லி சொன்னால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தமிழர்களை ஒரு விளையாட்டுத்துறை ஊடாக ஒருங்கிணைப்பது ஒரு மிகச்சிறந்தது என்றது என் அடிமனதிலே இருந்த ஒரு விடயம். அதை நான் அதை செய்யும்போது எங்களுக்கு கட்சி பேதம் இன்றி எல்லாரும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இணையக்கூடிய ஒரு இடமாக விளையாட்டுத்துறையை நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலையும் அதை தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இதை வைக்கும்போது அந்த நாட்டிலே இந்த விளையாட்டுத்துறை வந்து வளரும் என்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதை தொடர்ந்து நாங்கள் இந்த விளையாட்டிலே இது அநேகமாக எங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வியாபார நோக்கமோ அல்லது ஒரு ஒரு வருமான நோக்கத்திலே இது செய்வதாக நாங்கள் இருக்கவில்லை. நாங்கள் அந்த போட்டி முடிந்த கையோடு நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக ஒரு அளவலாவி சாப்பிட்டு அந்த ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ அந்த பரிசல்களை வேண்டிக் கொண்டு வீட்டை போகாமல் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் தொடர்பு ஒற்றுமை எங்களுக்குள்ளே வளரணும் என்றதுக்காக நாங்கள் அதையும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்று 5வது கனடாவை நடக்கப் போகின்றது. அதுக்குரிய ஆயத்த பணிகள் கிட்டத்தட்ட முடிந்திருக்கின்றது. இன்னும் நீங்கள் ஏதாவது கேட்டால் இதில் நாங்கள் திரையில் பார்க்குறோம். நேதாஜி வடிவமைத்திருக்கிறார் உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை, வேர்ல்ட் தமிழ் பேட்மிண்டன் ஃபெடரேஷன். மிக அழகான ஒரு சின்னம், லட்சணை. நாட்டுக்கு நாடு இடம்பெறும் போது அந்த நாட்டுக்கேற்ற தேசிய கொடியோடு பொறிக்கப்பட்ட லட்சணைகளும் அறிமுகம் செய்யப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? அந்தந்த நாடுகள் பங்கு பெற்றவர்கள்லாம் எங்கெங்கே எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய கொடிகளோடு அங்கே வருவார்கள். அது ஒரு சிறப்பாக இப்பொழுது நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. WTBF என்பது இவ்வகையில் இதை நாங்கள் கூறுவதற்கு காரணம், இன்றைக்கு தமிழர்களுடைய செயற்பாடு ஏற்கனவே சிங்கம் கந்தையா சிங்கம் குறிப்பிட்டது போல, அதாவது நல்ல ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், எங்களுக்கு இருக்கிற கொள்கை பேதங்களையும் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகளையும் நாங்கள் கொட்டி ஒன்றாக உரையாடக்கூடிய அல்லது நட்புறவாடக்கூடிய இடம் விளையாட்டு தான். அந்த விளையாட்டில் கருத்து பேதமும் பெறாது, கொள்கை பேதமும் பெறாது. மிக அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு துடிப்பில் இதை உருவாக்கிய பெருமை
அவரை கொண்டு அவருடைய இணைந்த நண்பர்களுக்கு கொண்டு இதற்கு மேலாக அவருடைய அடுத்த செயற்பாடு உண்மையில் கூடியது. அதாவது தாயகத்தில் உள்ள வீரர்களையும் இதில் இணைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு அங்குள்ள மாநில அரசாக இருக்கலாம், மத்திய அரசுகளாக இருக்கலாம், அல்லது எங்களை பிரதேச செயலக அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லோருடன் ஒரு நட்புறவான தொடர்புகளை பேணி அங்குள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தேவையானவற்றை அந்த அடிப்படையில் இவ்வளவு தூரம் அதில் வெற்றி கண்டிருக்கிறீங்க. உண்மையிலே அது பெரும் வெற்றி என்பதை வந்து மனதார நான் சொல்லலாம். முதலாவது நாங்கள் இங்கே எங்களுக்கு பல வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகள் எங்களுக்கு இங்கே போதுமானது. ஆனால் எங்களை நாட்டிலே நாங்கள் எங்களோட மண்ணிலே வந்து அந்த வசதிகள் உண்மையில் இருக்கப்படவில்லை. அப்போ இந்த விளையாட்டு நாங்கள் அங்கேயும் இதை வந்து ஊக்குவிக்கணும் என்ற அடிப்படையிலே முதலாவதாக நான் யாழ்ப்பாண மாவட்ட மாகாண சபை உடன் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு நான் இதை பற்றி கதைத்த போது அவர் சொன்னார், ஓ நல்ல விஷயம், நாங்கள் உங்களோட சேர்ந்து இணைந்து கை கொடுக்கின்றோம், சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி நாங்கள் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரோடு சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற நிதியிலே அங்கே போய் நேரடியாக நின்று அந்த போட்டிகளை நடத்தி வந்திருக்கின்றோம். இந்த வருஷம் 2016 மன்னாரிலே நடைபெற்றது. உண்மையிலே நான் நினைக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டோர் ஸ்டேடியம், அதாவது ஒரு உள்ளரங்கம் என்று சொன்னால் மன்னாரிலே ஒன்று இப்போ புதிதாக கட்டப்பட்டது. கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு எப்படி இருக்கிறது அமைப்பு? இன்னும் அது நவீன வடிவத்திலே செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இல்லாத ஒரு அது ஒரு பெரிய விஷயம்தான். நாலு ஒரே நேரத்திலே நாலு கோட் உள்ள ஒரு இடம். உண்மையிலே எனக்கு சென்ற இரு வாரங்களுக்கு முதல் என்னோட ஒருவர் தொலைபேசியின் மூலம் அழைத்திருந்தார். சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து போனதுக்கு பிற்பாடு எங்களுக்கு அங்கே விளையாடுறதுக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எண்ணிக்கை கூடி வயது போனவர்கள், கொலஸ்ட்ரோலுக்காக வந்தவர்கள், மற்றவர்களையும் சொல்லி அவர்களும் ஆக்கிரமிக்கின்றார்கள், பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள். எங்களுக்கு டைம் என்றது எங்களுக்கு இதை விட பெரிய கோல் தேவையாக இருக்கிறது. உண்மையிலே அது கேள்விப்படும்போது எனக்கு உண்மையிலே சரியான சந்தோஷம். நல்ல ஒரு கருத்தை சொன்னார். தாயகத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நாங்கள் எங்களோட பழைய கால சில நினைவுகளை நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கும் போது போரினுடைய அனர்த்தங்கள், வேறு வேறு பொருளாதார பிரச்சனை, எனவே விளையாட்டில் வந்து ஈடுபட்டோன்னு எங்களை மறக்கக்கூடிய எனவே நல்ல ஒரு திட்டம். அதற்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்கள் எங்களை அறியாமலே பல உணவுகளை உட்கொண்டு கொலஸ்ட்ரால் போன்ற வருத்தங்களை மேற்கொள்கிறோம். நாங்கள் இங்கே ஓடி ஆசை அங்கே நாங்கள் பேட்மிண்டனை 10 தரம் அடித்து ஓடினால் கூட எங்களுடைய தேக ஆரோக்கியம் பெற்றுவிடும். நிரஞ்சன் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பிரித்தானியாவை பொறுத்தவரை இடம்பெற்றது மில்டன் கீன்ஸில் நான் உண்மையில் பெருமைப்பட்டேன். இன்றைக்கு உங்களை சார்ந்த நண்பர்கள் கந்தையா சிங்கம் அவர்கள் இணைந்து இடம்பெற்ற போட்டி 2015 அதன் அடிப்படையில் நீங்கள் தனியாக லண்டன் என்று இல்லாமல் பொதுவாக இதனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? அந்த மில்டன் கீன்ஸ் வெற்றி வந்து எங்கள் இந்த WTBF சொல்லப்போனால் அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. நாங்கள் அதில் கொண்டு வந்து விட்டு நாங்கள் அதுக்கு பிறகு விட்ட பிறகு தான் எல்லாருக்கும் அது அதுன்ற பவுண்ட்ரி இப்படித்தான் இதுக்கு அங்கால நாங்கள் இன்னும் போவோம்ன்றதுக்குரிய ஒரு ஒரு பேசிக் ஒரு ஃபண்டமெண்டலாக கொடுத்தது அந்த இவெண்ட் தான். இப்போ அதுக்கு முதலே இப்போ சிங்கம்மண்ணை காய்ச்சி கொண்டு இருக்கே நான் இப்போ காய்ச்சி யோசிச்சு கொண்டிருந்தேன்னு சொன்னால் இப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி தொடங்கி எப்படி போகுதோ அல்ல ஒருவர் ஒரு வேலையில் தொடங்கி எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இங்கே அந்த வளர்ச்சி எடுத்து பார்த்தால் 2013 துவங்கிக்க ஃப்ரான்ஸில் இருந்த மெம்பர்ஸ் பங்கு பெற்றின ஆக்கள் இத்தனை கேட்டகரிஸ் இருந்தது இத்தனை டேஸ் இவ்வளவு கோட்டில் நாங்கள் விளையாடினதுன்றதோடையும் இப்போ நாங்கள் இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கிறோம்ன்றதையும் பார்க்க உங்களுக்கு அதுன்ற அந்த வளர்ச்சி அப்படியே அந்த ஓப்பனாக தெரியுது நாங்கள் எவ்வளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இடையிலே நான் ஒரு கருத்தை சொல்லாமல் நினைக்கின்றேன். உண்மையிலே மன்னிக்கவும் சுவிட்சர்லாந்திலே நாங்கள் ஆரம்பிக்க போது ஒரு நாள் நிகழ்வாகத்தான் நாங்கள் அதை செய்திருந்தோம். ஆனால் அடுத்த வருடம் வந்து அது 2 நாளாக ஆக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. தற்போது 2 நாள் இப்போ தொடர்ந்து 2 நாட்கள். ஆனால் எங்களோட ஜெர்மனில் நடந்ததன் படி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை நாங்கள் வராமல் செய்தது என்னடா 3 நாள் வைக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் அதை செய்ய முடியாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் 2 நாள் தான் அதை நாங்கள் அது ஒரு பெரிய வளர்ச்சி
நாங்கள் என்ன மாதிரி அந்த ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கிறோம்ன்றதுக்கு இது இதுதான் விட்னஸ். இப்போ எங்கேயும் வந்து ஆக்களை ஆக்கள் ஜட்ஜ் பண்ணுறதோ ஒரு பிஸ்னஸோ ஒரு ஆர்கனைசேஷனோ என்னத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறது யூ ஆல்வேஸ் ஜட்ஜ் பை த ரிசல்ட்ஸ்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்னத்தால் நீங்கள் உங்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோன்னு சொன்னால் வாட் யூ ஹேவ் டன் என்னத்தை அச்சீவ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேண்டு அப்படி எப்படியேக்கில்ல. இது ஒரு பூரண சான்று. நாங்கள் 2013 எங்கே இருந்த நாங்கள் கடைசியாக கொண்டு வந்து மில்டன் கீன்ஸில் வந்து ஒரு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் கோட்டை புக் பண்ணி அதில் வச்சு நாங்கள் வந்து அதிலேயே முடிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய டின்னர் அண்ட் டான்ஸ் உண்டு. அது நாங்கள் அந்த ஆர்கனைஸ் பண்ணது ரீசன் வந்து எல்லா பிளேயர்ஸும் எல்லா நாட்டில் இருந்து வந்த விளையாட்டு வீரர்களும் எல்லாரும் மாலையால் மிங்கிள் பண்ணி கதைச்சு சிரிச்சு தே வாண்டட் டு கெட் சார்ட் ஆஃப் ஃபேமிலியரைஸ் என்று சொல்கிறாரு. ஒற்றுமைப்பாடாக ஒரு ஒரு இப்போ அது அதுவும் வந்து இவ்வளோத்துக்கு எங்களுக்கு இஞ்ச உதவுதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இஞ்சி ஒரு டூர்னமெண்ட் நாங்கள் வைக்க போகிறோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு எல்லாரையும் இஞ்ச தெரியுது. என்னோட சொன்னால் இப்படியான ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சினிமாபூர்வம் வந்து எங்களுக்கு வந்துட்டுது. பட் அடுத்தது அவர் சொன்னால் இன்னொரு முக்கிய பாயிண்ட் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ ஃபேஸ்புக்லேயோ உங்கள்கிட்ட சமூக வலைத்தளங்கள்லேயோ 2013 முதலும் 2014-15 பிறகு பாருங்கோ ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை பேட்மிண்டன் டூர்னமெண்ட்ஸ் நடக்குது 3 மாதத்துக்குள்ள எண்ணி பாருங்கோ. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேணும் இவ்வளோத்துக்கு இந்த இது வந்து எல்லாரையும் வந்து ஒரு எந்தூசியாசத்தை கொடுத்துட்டு இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிட்டுதுண்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூகேல 3 மாதத்துக்கு குறைஞ்சி 1-2 டூர்னமெண்ட்ஸ் இருக்கும். இதை விட நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்க ஃப்ரான்ஸில் நெதர்லாண்ட்ஸில் சுவிட்சர்லாண்ட்ஸில் என்ன சுவிட்சர்லாண்டில் மற்ற இன்னொரு கண்ட்ரிலையும் என்ன டென்மார்க்கும் நோவேலையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் பேட்மிண்டன் டூர்னமெண்ட் இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் 1 மாதத்துக்கு கொண்டு வரையுது. அப்போ இந்த சேஞ்ச் எப்படி வந்தது எங்கேயோ ஒரு இம்பேக்ட் ஒன்று இருந்திருக்கு. அந்த இம்பேக்ட் தான் இன்றைக்கு இவ்வளோத்துக்கு வேலை செய்திருக்கு. இப்போ அந்த இம்பேக்ட் அதோட மாத்திரம் முடியலை. இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் பாஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ 12, 14, 16 எல்லா இடமும் எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் வந்து ட்ரெயின் பண்ணினோம். இப்போ ஜெஃப்ரி என்று சொல்லி ஒரு 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 ஃபேமஸான பிள்ளையர் அவரோட நான் கதைச்சால் அவர் வந்து ஒரு 60 பேரை மில்டன் கீன்ஸில் ட்ரெயின் பண்ணுறாரு சின்ன பிள்ளையில. அப்போ போன சண்டே நான் ஒரு இவெண்ட்டுக்கு கேட்டேன் நான் வந்திருக்கோம் விளையாடையிலுமோ என்று சொல்லி அவர் சொன்னார் எனக்கு அந்த 60 பிள்ளைகள பழக்கிறது தான் நிறைஞ்சன் முக்கியம். அப்போ தன்னால் வரையில்லாதும் மன்னிக்கணும் அந்த 60 பேர்கிட்ட இதுவும் போயிடுமெண்ட. அப்போ அவர் அப்படி ஒரு லெவலுக்கு அதை கொண்டு வர்றது வந்து சரியான ஒரு கட்டுத்தனம். இப்போ நாங்கள் அதை ரீச் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது இதை விட வேறு ஒரு விட்னஸும் தேவையில்லை. நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் எங்களுடைய நேதாஜியின் மூலம் அங்கே இவர்களுடைய இன்றைக்கு கூட்டிணைவு இந்த ஃபெடரேஷனில் பங்கு பெற்றியவர்கள் அனைத்து நாடுகளிலும் எவ்வாறு இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய புகைப்படங்களின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இவற்றை பார்ப்பதன் மூலம் இன்றைக்கு எவ்வளவு வீரர்கள் மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு ஒரு கமிட்டியாக கூட்டிணைந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்வது என்பது புலம்பெயர் தேசத்தில் மிகவும் கடினமான சவால் மிக்க விடயம். இருப்பினும் அதை மீறி இன்றைக்கு நாட்டுக்கு நாடு ஒரு தோழமை உணர்வோடு இந்த விளையாட்டுத் துறையை வளர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகின்ற இந்த பூப்பந்தாட்ட பேரவை உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை அல்லது அந்த அமைப்பினர் வாழ்த்துக்குரியவர்கள். இதற்கு நாங்கள் இன்னும் பக்கபலமாக அமைய வேண்டும். இன்னும் நாங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் அறிவதற்கு அல்லது இந்த ஊடகங்களில் உரையாடுவதற்கு காரணம் இன்னும் எங்களை பெற்றார்கள் பலவிதமான நிலைகளில் தங்களை பிள்ளைகளை இதில் கொண்டு வர வேண்டும் முனைப்போடு செயற்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க இந்தியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு உறவு இணைந்திருக்கிறார் நான் நின்றுகின்றேன். வணக்கம் சிவஸ்ரீ பாலாவா இருக்கும் வணக்கம். அப்புறம் உங்களை சத்தம் பெறவில்லை. வணக்கம் வணக்கம் இப்போ கேட்குதா? ஆ கேட்குறது. வணக்கம் சிவஸ்ரீ பாலா. வணக்கம் வணக்கம். உங்களை உங்களுடைய நண்பர்கள் இங்கு வீட்டில் இருக்கின்றார்கள் பிரான்சினுடைய ஒருங்கிணைப்பாளர் இல்லையா? அவர் WTBF செயலாளர் முக்கியமாக பூப்பந்தாட்ட பேரவையினுடைய செக்ரட்டரி. வணக்கம் பாலா. வணக்கம் ஜெயரண்ணே. சொல்லுங்கள். 2014 நகர்ந்தது உங்களுடைய நாட்டில். நாங்கள் இப்பொழுது நிரஞ்சன் குறிப்பிட்டது போல தன்னுடைய நாட்டுக்கு எப்படியும் தங்கட நாடு தங்கட புள்ளிகள் தானே கொஞ்சம் பெருமையாக தான் சொன்னார். பிரான்சினுடைய பெருமையை நீங்கள் சொல்லுங்களேன். பிரான்சினுடைய பெருமை 2வது ஆண்டு இங்கே தான் நடத்தினாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய ஒரு மேட்டம் ஏற்பட்டு எல்லாருமே ஒரு இந்த ஒரு எப்படின்னு சொல்ல சின்ன பிள்ளைகளே ஒரு பெரிய அளவில் விளையாடுற அளவுக்கு வந்து மாறிட்டாங்க. கிளப் லெவலில் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் வந்துன்னா இப்போ அண்மையில் கூட எங்களுடைய 2 பேர்
இங்க நேஷனல் லெவல்லே படிச்சிருக்கோம் பாருங்க. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையில இந்த WTBF-னுடைய ஒவ்வொரு நகர் ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்தி முடியல அதன் அலைன்றது ஒரு மிகப்பெரிய வீச்சை தான் தருது எல்லா இடத்துலயும். இது நிச்சயமா கனடாவில இன்னும் மிகப்பெரிய ஒரு மேட்டத்தை உருவாக போகுது என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். குறிப்பாக பால சிவசிரிபாலன் நாங்கள் தான் உரையாடி இருந்த நிலைக்கு அடித்தளமாக அமைந்தது பல விடயங்கள். இந்த அடித்தள செயற்பாட்டில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஒன்றிணைக்கின்ற முயற்சி, அதுக்கு மேலாக தாயகத்தினுடைய எங்களுடைய வீரர்களை இதில் நாங்கள் வரவழைப்பதன் மூலமோ அல்லது அங்கு சென்று நீங்கள் நடத்திய சுற்றுக்கின்ற போட்டிகள், இவை எவ்வளவு தூரம் இன்றைக்கு ஒரு உறவு பாலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் தரும் விடயமாக இந்த பூப்பந்தாட்ட பேரவையினுடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பதை நீங்கள் ஒரு செயலாளராக பார்க்குறீங்க? மிக மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாக மாறிவிட்டது தான் சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட கேட்கலையும் அந்த கேபர்கள் கட்டுற கருத்துக்கள் இன்னும் உற்சாகத்தை தருகிறது. அங்கே இருக்கிற அங்கே வந்து இங்க பங்கு பற்றிய விளையாட்டு வீரர்கள் தொடக்கம் அங்க பங்கு பெற்று வருவதற்கு காத்திருந்த வீரர்கள் அல்லது இன்னும் அடுத்த வருஷம் இந்த கனடா நடக்க போற போட்டி நடக்கிறதுக்காக பங்கு பெற்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட எல்லாரும் அந்த கதைக்கிற கதையை பார்க்கும் பொழுது இந்த WTBT-னுடைய ஒரு இந்த போட்டியினுடைய ஒரு ஒருங்கிணைவு என்பது உலக தமிழர்களை ஒன்றாக குவித்திருக்கன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த கால பகுதியில் இந்த உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை இப்பொழுது லூசன் சுவிட்சர்லாந்தில் அவரால் தொடங்கப்பட்டது, இன்றைய பிரான்ஸ், லண்டன், ஜெர்மனி என்று வந்து கனடாவில் வந்து முடிவடைந்திருக்கிறது. கூடுதலாக உங்களை தெரியும் உங்களுடைய இலக்கு கந்தையா சிங்கம் ஸ்தாபகரத்தை பொறுத்ததும் தாயகத்தினுடைய எங்களுடைய வீர வீராங்கனைகளுடைய நிலையை விளையாட்டு ரீதியாகவும் அவர்களுடைய சமூக பொறுப்பையும் உயர்த்த வேண்டியது அவருடைய ஒரு இலக்காக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அங்கே போய் மூல முடுக்கெல்லாம் வீர வீராங்கனைகளை அல்லது அவர்களை பயிற்சி வீக்கின்றவர்களை அல்லது அவர்களுக்கு இருக்கிற விளையாட்டு உபகரணங்களுடைய தட்டுப்பாடுகளை உணர்ந்து அதற்கேற்ற நிவர்த்தி செய்ய நடவடிக்கைகள், எனவே இவற்றில் இன்னும் ஒரு கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா அல்லது எப்படி பாக்குறீங்கள் பாலா? ஓ, அது மிக முக்கியமான தேவையா இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பொறுத்தவரையில ஒவ்வொரு பகுதியும் மிக முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அவர்கள் உற்சாகம் இருக்கிறார்கள், நாங்கள் உற்சாகம் கொடுக்க வேண்டியவர்கள் நாங்கள். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுப்பெடுக்கிற அளவுக்கு எங்களுடைய ஒரு சிந்தனையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுப்பெடுத்து அந்த மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் என்றது ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதனுடைய செயல் வடிவமும் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக பாலா, இப்ப நாங்க சற்று முன்னர் இங்கு வந்திருந்த மூவருடன் முறையாடி இருந்தோம். இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க யாழ்ப்பாணத்துல படிக்கிற காலங்கள் அல்லது மட்டக்களப்பில் படிக்கிற காலங்கள்ல எல்லாமே வெளியரங்க மைதானங்களாகத்தான் இருந்தன. ஏன்னென்று சொன்னா நாங்கள் காலங்காலமாக ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் வேறு வேறு மெய்வெளுண போட்டிக்குமே பழக்கப்பட்டவராக இருந்தோம். எனவே எங்கள் உள்ளரங்கங்கள் பெரிதளவு தேவைப்பட்டது இல்லை. பாஸ்கெட் பால் கூட கூடப்பந்தாட்டம் கூட நாங்கள் வெளியரங்கத்திலான் விளையாடி மகிழ்ந்தோம், போட்டிகளையும் செய்தோம். ஆனா இந்த பூப்பந்தாட்டத்தை பொறுத்தவரையிலே அல்லது மேலத்தேச நாடுகளுடைய நாகரிகத்தை பொறுத்தவரை உள்ளரங்க விளையாட்டுகள் என்று ஒரு நிர்ணயம் இருக்கிறது. இந்த உள்ளரங்க விளையாட்டுகள்ல மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது இந்த பூப்பந்தாட்டம். எனவே எங்களுடைய தாயகத்திலும் இனிவரும் காலங்களில் இதில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வர்த்தக பெருமக்களாக இருக்கலாம் அல்லது இவர்களோடு கைகோர்த்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கலாம், ஒரு உள்ளரங்கத்தை நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தொடங்கி மட்டக்களப்பில் தொடங்கி திருகோணமலை எங்களை தமிழர் பிரதேசங்களில் நிறுவ வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு வேண்டுகோளாக? இது சொல் வார்த்தையில வடிக்க முடியாது. உண்மையிலேயே உணர்வு உணர்வாக ஒவ்வொரு துறையிலையும் தங்கி இருக்குது. இது நிச்சயமாக எங்களுடைய வர்த்தக பெருமக்களாலேயும் அல்லது இந்த விளையாட்டு துறையில கொண்ட ஒரு காதல் கொண்டவர்களால் மட்டும்தான் இது முடியும். நிச்சயமாக அப்ப இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம். இந்த WTBF இப்படியான ஒரு வளர்ச்சியில போயிருக்குல்ல, இதுக்கு WTBF-ஓட சேர்ந்து இந்த எங்களுடைய பெருமக்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்து இருக்கின்ற நல்ல செல்வந்தர்கள் இதில் இந்த விளையாட்டுத்துறை நோக்கி அவங்க தங்களுடைய கையை ஓரளவுக்கு தருவார்களையா இருந்தால் நாங்கள் ஒரு உள்ளரங்கங்களை அமைத்து நிச்சயமாக ஒரு 5 வருடங்கள் தேவையில்லை. நாங்கள் இந்த ஒரு தேசிய மட்டத்திலே எங்களுடைய வீரர்கள் கால் பதிக்கிறதுக்கு கால் பதிக்கிறது மட்டுமில்லை எங்களுடைய இடத்துக்கு அந்த இடம் பதிப்பதற்கு எப்படின்னு சொல்றது ஒரு டீமுக்கிலேயே வந்துவிடார்கள், நேஷனல் டீம்லேயே. ஆகவே அந்த அடிப்படையில் உண்மையிலே இப்பொழுது ஒரு ஒரு ஆரம்ப கட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழாட்சியிலே ஒரு உள்ளரங்கத்தை அமைப்பதற்கான ஒரு பூர்வாங்க ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லது பாலா, நீங்களும் மூவரோடு நால்வராக இணைந்து முக்கியமான ஒரு செயலாளர் முறையில் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டீர்கள். கனடாவில் வருகின்ற டொரண்டோ மாநகரிலே
இன்றைக்கு பல லட்சம் மக்கள் வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற இடத்திலும் மற்றதொரு விளையாட்டு, இது அனைத்துலக ரீதியிலும் கவனத்தை தீரும். எனவே கனடியர்களையும் இது மகிழ்வில் ஆழ்த்தப் போகிறது. இன்றைக்கு கனடிய ஊடகங்களினுடைய வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு சம்பிரதாய ஊடக மாநாட்டில் கந்தையா சிங்கம் கலந்து கொண்ட போது 25க்கும் மேற்பட்ட கனடிய ஊடகங்கள் அங்கு கலந்து கொண்டது ஒரு உண்மையான நல்ல ஒரு பதிவாக இருக்கிறது. எனவே 29-30 ஜூலை மாதத்தில் இடம்பெறப் போகின்ற விழா சிறப்பாக இடம்பெற வேண்டும். அதற்கு ஊடகங்களும் பொதுமக்களும் எல்லோருமே இணைந்து இவ்வகையான உயர்வுக்காக பாடுபடுவோம். நன்றி சிவஸ்ரீ பாலா. நன்றி, நன்றி உங்களுக்கும் இந்த கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஸ்தாப சிங்கமண்ணா அவர்களுக்கும் மற்றது நிரஞ்சன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய கூறி விடைபெற்றுக் பாபா லக்ஷ்மி இருக்கிறாரா? நன்றி பாபா லக்ஷ்மி. நான் உங்களிடம் இருக்கின்றேன். நீங்கள் இதில் ஒரு ஆஸ்தான படப்பிடிப்பாளராக எங்களோட சிங்கம் சொன்னார். நான் பார்க்குற நீங்கள் அதாவது இந்த உங்களை தெரியும், இந்த சில இடங்களில் உதைபந்தாட்டத்தில் வீரர்கள் கோல் அடிக்கும் போது அல்லது வேறு வேறு விளையாட்டு சாகசங்களை காட்டும் போது அற்புதமாக படம் எடுப்பார்கள். அடுத்த நாள் வருகின்ற பத்திரிகைகளில் பிரசுரித்திருப்பாங்க. அதை பார்க்கவே எங்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும் மாதிரி இருக்கும். ஏனென்றால் அதன் செயற்பாடு. எனவே உங்களுடைய அந்த புகைப்படத்துறை அவர்களை கவர்ந்திருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பொறுத்த நான் கூட புகைப்படத்துறை என்பது நாம் நாளறிந்த விடயம். இந்த விளையாட்டை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு தூரம் அதில் உன்னிப்பாக கவனிச்சிங்கள் இதில் சாகசங்களை? இதில் 2015 லண்டனில் மில்டன் கீன்ஸில் வீர விழா நடந்து கொண்டு கேட்க நான் போய் படங்கள் எடுத்தேன். நான் அங்கே வந்திருந்த மக்கள் எமது தமிழ் மக்கள் நல்ல மிக திறமையாக பூப்பந்தாட்ட இதில் விளையாடினார்கள். அதில் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிற இதுகளெல்லாம் நல்ல ஷார்ட்ஸ் ஆக்ஷன் ஷார்ட்ஸ்னு சொல்லுவீனும் எல்லாம் எடுக்கக்கூடியா இருந்தது. அதில் நான் எடுத்து காட்டின இந்த கைவண்ணத்தை காட்டியதில் அதில் தான் இவியலுக்கும் அப்படித்தான் எங்களோட அறிமுகமானவர் நிரஞ்சன் அவர்தான் அந்த ஒழுங்கை செய்திருந்தார். உண்மையிலே நாங்கள் அவர் உலகத்துக்கு அவற்ற படங்கள் மூலம் நாங்கள் என்ன செய்தோம் என்றது வந்து அவர் படம் மூலமாக வெளி உலகத்துக்கு வந்தது என்பதை நான் மேலே ஒத்துக்கொள்ள வேணும். தொடர்ந்தும் இந்த வருடம் ஜெர்மனி நாட்டிலே 2 வந்திருந்து அவர் செய்த அந்த அவரை பார்த்தா தெரியும் சரியா சீரியஸாக நினைப்பார். அந்த தன்னுடைய படங்கள் சரியான முறையிலே வர வேண்டும் என்பதற்காக படுத்திருந்து பல வழிகளிலே அவர் அந்த படங்களை எடுத்திருப்பார். உண்மையிலே எங்களுக்கு அதுதான் ஒரு ஆவணமாக கையிலே இருக்கிறது. உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு பெரிய அதான் அதை அந்த வடிவா சொல்வார்கள், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ஒன் பிக்சர் வில் டெல் யூ 1000 திங்ஸ். ஒரு ஒரு படம் வந்து கனவு அது மாதிரி அவர் எடுத்த அந்த படங்கள் சிலது வந்து என்னென்னு சொல்கிறார் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஷார்ட்ஸ். இப்போ எலும்பி ரங்கைக்கில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ரங்கைக்கு எல்லாம் இந்த ஷார்ட்ஸ் எடுத்தது வந்து அப்படியான படங்களை நாங்கள் வந்து மற்றவர் அந்த சமூக வலைத்தளத்திலையும் அவரை தெரியாதவே இல்லை. அப்போ அவர் அதால் இப்போ நாங்களும் இன்னும் கன்னடத்தை போயிட்டோம். மற்ற நான் இன்னொன்று ஜெகனனை சொல்லாமல் அப்போது அந்த கதைச்சு கொண்டு இருந்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் இந்த இன்னொரு முக்கியமானது நாங்கள் வளர்ந்ததுக்கு இவ்வளவு இன்னொரு எவிடன்ஸ் என்னென்னு சொன்னீங்கள்னு சொன்னால் நீங்கள் ஐ டோன்ட் நோ நீங்கள் எப்போ கேள்விப்பட்ட நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு கிழக்கிலேயோ பேட்மிண்டன் டூர்னமெண்ட் இத்தனையாம் ஆண்டு கடைசியாக எப்போ நடந்தது அது இது வேற ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ அப்படியான ஒன்றை ஸ்தாபித்ததுமே WTBF தான். கொண்டே வச்சு வடக்கு கிழக்கில் வச்சு மட்டக்களப்பில் முதல் ஆகவிருக்கா வச்சு நீங்கள் இப்போ 2 வந்து மட்டக்களப்புலையும் அந்த 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 வடக்கு கிழக்குன்ற பிரிவு இருக்க கூட அங்கேயும் உண்டு வச்சு இந்த முறை யாழ்ப்பாணத்திலையும் வந்து கோர்ட்ஸ் இல்லாமல் ஓடி திரிஞ்சு போய் அதை நீ வேற இன்னொரு கட்டத்தில் சொல்லுவார் நினைக்கிறேன். அழைத்து கொண்டு தொலைபேசி வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஓம் இன்று வளர்ச்சி அடைந்து வரும் உங்களது உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டபின் மீண்டும் பிரிவுகளாக உருவாகாமல் இருப்பதற்கான எத்தகைய நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட்டிருக்கீர்கள் என்பதை சற்று விளக்குவீர்களா? நிச்சயமா.
சிரிப்புக்கான இடம் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ அமைப்புகள், விளையாட்டு மாத்திரம் இல்ல, கலை அமைப்புகள் என்ன, கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கட்டும், அல்லது ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்கட்டும், அல்லது இப்பொழுது நீங்கள் உலகளாவிய ரீதியில் தமிழர் பூங்கொத்தாட்டம் பேரவை என்று முயற்சி எடுத்து முன்னணியில் வருகிறீர்கள். எங்களது தமிழ் இனத்தின் ஒரு பாவக்கோடு என்ன தெரியா, வளர்ச்சி அடைந்து உச்சக்கட்டத்துக்கு வந்தபின் ஒரு ஈகோ பிரச்சனை வந்து ஏன் அமைப்போடு நாங்கள் இயங்குகிறோம், நாங்கள் எந்த ஒரு போட்டிக்கு உலக தமிழர் பேரவை அல்லது உலக தமிழின பேரவை அல்லது உலக உலக தமிழர் என்று சொல்லாமல் ஈழத்தமிழர் பேரவை என்று வைக்க கூடாது. எத்தனையோ போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து எத்தனையோ அனுபவங்களை முடிவுக்கால் வரை எத்தனையோ அழுகுகளை சந்தித்த பின்னரும் இன்றும் பிரிந்து நிற்கின்ற அரசியல் மாத்திரமில்ல, ஏனைய நிகழ்வுகளையும் பிரிந்திருக்கின்ற நமது உங்களை போன்ற இளம் தலைமுறைகளோ அல்லது விளையாட்டு வீரர்களோ பிரியாமல் இருப்பதற்கான எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஏதாவது செயற்பாடுகள் அல்லது முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த ஊடகங்களையே ஒரு உதாரணமாக எடுக்கலாம். ஜெயன் அவர்கள் இருக்கின்ற தீவம் என்ன, ஐபிசி என்ன, அல்லது லைக் ஆதவன் என்ன, எல்லாம் ஊடகங்கள் தான், நோக்கு ஒன்றுதான். ஆனால் செய்திகளோ அல்லது தெரிவிக்கின்ற கருத்துக்களோ முரணுக்கு முரணாக வேண்டிக்கு போட்டியாக இருக்கின்ற ஆகவே ஒற்றுமை என்பதோ உலக பேரவை கூப்பநாட பேரவை என்பதோ ஏற்படுத்துவதும் விளையாட்டு வீரர்களை ஒழுங்கிணைப்பது இலகு. ஆனால் நீண்டகால தூர்நோக்கு சிந்தனையோடு சில செயல்திட்டங்களை வாழ்த்துணர்ந்து அன்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைந்து நல்ல உயர்நிலையை அடையணும் என்ற உங்கள் நோக்கம் பொதுவாகவே நீங்கள் சிலவற்றை சாடி இருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறேன். எங்களோட ஊடகங்களாக இருந்தால் என்ன, வேறு வேறு அரசியல் அமைப்புகளாக இருந்தால் என்ன, உண்மையில நீங்கள் கூறியவை 100% சரியானவை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் இல்லாமல் நாங்கள் சில வேளைகளை பின்வாங்கி இருக்கிறோம். ஆனால் பூப்பந்தாட்ட பேரவையில் ஆரம்பத்தில் சிங்கம் அவர்கள் சொன்னது போல, இது எந்த விதமான கொள்கை பேதம் இல்லாத, அரசியல் கலப்பில்லாத, இது ஒரு விளையாட்டு துறையோடு சார்ந்த, விளையாட்டை அடிப்படையாக வைத்து ஒரு நட்புறவையும் எங்களுக்குள்ள நல்லெண்ண புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கும், தாயகத்தினுடைய எங்கள் நலிஞ்சு போயிருக்கிற வீர வீராங்கனைகளை மகிழ்வுப்படுத்துவதற்குமான உறவுப்பாடு நடவடிக்கையாகவே இதை அமைத்திருக்கிறேன் என்று சொன்னபடியால் நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதே நேரம் வருவதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. அதுக்கு மேலாக இங்கு கூடியிருப்பவர்கள் அவர்களோடு இந்த அத்திவாரம் சரியாக இருந்தால் பிழைக்காது. இந்த அத்திவாரம் தான் மிக முக்கியமானது. எனவே இவர்களது அத்திவாரத்தில் சரியான நபர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அவர் சொன்ன கருத்தை நான் அதை சீரியஸாக தான் பார்க்கின்றேன். முக்கியமாக நாங்கள் இந்த கட்டி வளர்க்கும் போது உண்மையில் அர்ப்பணிப்பு உடையவர்கள் தான் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறார்கள். அப்படியான அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் தான் எங்களுக்கும் 100% வேலை, குடும்பம், இதையும் தாண்டி தான் நாங்கள் இதில் வேலை செய்வோம். இதற்காக தொழிலாக நாங்கள் செய்வதில்லை. இருந்தாலும் கூட எங்களுடைய நல்ல அன்பு உள்ளவர்கள் அல்லது நல்ல மனமுள்ளவர்கள் எங்களோடு இணைந்து தான் இதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய பிரேக் இடைவேளைக்கு சென்று நாங்கள் மிகுதியை உரையாடுவோம். தாயகன், உங்களுடைய கருத்தை நான் மதிக்கின்றேன். இதுபோன்று மற்றவர்களும் இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் இவர்கள் இன்றைக்கு முன்முயற்சியாக எங்களுடைய இளம் தலைமுறை, அதுதான் மிக முக்கியமான பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் 12 இருந்தேன்னு, சர்வதேச போட்டிக்கு போகுது, எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்தது இந்த ஒற்றுமை செயற்பாடு. எனவே இணைந்திருப்போம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இங்கே உலகத்தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையினுடைய முக்கிய உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைவோம் இன்றைய தீபம் தொலைக்காட்சியின் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக. ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்ற இன்றைய தீபம் தொலைக்காட்சியின் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக. இதில் விளையாட்டு அல்லது உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை அல்லது பூப்பந்தாட்டம் என்ற விளையாட்டுக்கு அப்பால் எங்களுடைய சமூகத்தில் மலிந்திருக்கும் அல்லது நலிந்திருக்கும் எங்களோட
மேலோங்க வேண்டிய ஒற்றுமை அல்லது ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய உணர்வு பூர்வமான செயற்பாடு இவற்றை வளர்ப்பதற்கு இது ஒரு அடித்தளமிட்டிருக்கிறது. இதுதான் இங்கு நாங்கள் கூற வருகின்ற செய்தியாக இருக்கிறது. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2013 தொடங்கப்பட்டு இன்றைக்கு 5வது வருடத்தை எட்டி 5வது முறையாக உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் உலகளாவிய ரீதியில் வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு சுற்றுக்கிண்ண போட்டியாக இது அமைந்திருக்கிறது. அதை விட இந்த பூப்பந்தாட்டம் ஒரு ஒரு சிறந்த விவேகத்தையும் அதே நேரம் ஆரோக்கியத்தையும் ஒரு பொதுவாக வழங்கக்கூடியது. எனவே சிறப்பான முறையில் நான் ஒரு கேள்வியை எங்களுடைய ஸ்டாஃபரிடம் கேட்கலாம். இன்றைக்கு நாங்கள் இங்கு ஒரு உபகரணத்தை விளையாட்டு தேவையான ஒன்றை வாங்குவதற்கு உறவணைந்திருக்கிறார், அழைத்து கொண்டு வரும். வணக்கம். வணக்கம் ரமேஸ்வரன், ஜெர்மனி. வாங்க ரமேஸ்வரன், நல்ல ஒரு விடயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதை பற்றி கதைக்கிறம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் உள்வாங்கினா நான் அண்மையில இலங்கைக்கு போனான். ஓகே. அப்படி போற பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ் ரெண்டுக்கும் போயிட்டு வந்தேன். அப்ப போகிற பொழுது எனக்கு அதுக்கு முதல் ஒருக்கா போகிற பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. கிரிக்கெட் துறையில எனக்கு கொஞ்சம் அனுபவமும் விளையாட்டு துறையில இருந்தபடியா எங்களுடைய பகுதியில இருந்தார்கள் சர்வதேச நிலைக்கு போகக்கூடிய தகமையோடு இருக்கிற விளையாட்டு வீரர்கள் உருவாக்குறதுல ஆர்வம் இருந்தது. நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அளவில் அந்த பாடசாலை 2 லட்சம் கொடுத்துட்டு மகளிர் கிரிக்கெட் அணியை உருவாக்குவோம் என்றால் 5 நாள் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் போன்றதை உருவாகினா அதில் ஈடுபட்டு அதனுடைய வெற்றி காணக்கூடிய தரத்தோடு சூழ்நிலையில அந்த தமிழ் பெண்கள் வளர்ந்து கொண்டு வரையின. ஆகவே தெற்கில் இருக்கிறவைக்கு சவாலாகவும் சர்வதேச நிலையில் இருக்கிற சவாலாகவும் பெறக்கூடிய வீராங்கனைகள் உருவாக்கலாம். இந்த பூப்பந்து ஆட்டத்தினுடைய இதுவும் பறக்கிற பொழுது இப்படியான துறைகள் உண்மையிலேயே நமக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம். இந்த போருக்கு பிறகு எங்களுடைய மக்கள் நியமிக்கக்கூடிய வீரம் இந்த வகையான திட்டங்களுக்கு பயன்படுகிற பொழுது சர்வதேச தரம் வாய்ந்த வீராங்கனைகளை உருவாக்குற மூலம் எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகமும் உலகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது மேம்படக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும். அது மாத்திரம் இல்லாமல் நான் இப்போ ஒரு போன கிழமை கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய கனிஷ்ட மகாவித்தியாலயமாக முந்தி இருந்தது. அதை நான் ஆரம்ப பாடசாலையில கட்டினான். அங்க இருக்கிற ஒரு ஆசிரியரை பார்த்து நான் இந்த கிரிக்கெட் துறையில நீங்கள் இதை செயற்படுத்த இல்லையேனும் செயல்முறையில் வேற இல்லையனும் பொழுது அவைக்கில் அனைக்கும் ஏதோ ஒன்றுக்கு அதை செலவழிச்சிட்டேன். அப்போ நான் அங்கே இருக்கிற விளையாட்டு ஆசிரியர் நேரடி ஆற்றல் உண்டு உங்களுக்கு என்ன குறைவாக அவர் சொன்னார் இப்போ நாங்கள் வார December 17 டிஷ் டென்னிஸ் நான் நினைக்கிறேன் வந்து அந்த விளையாட்டு டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்குரிய ஒரு உள்ளக விளையாட்டு இருந்தவை அதுக்கு தேசிய ரீதியாக எங்களுடைய பாடசாலை தரமான வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வெறும் ஒரு பலகையில போட்டுதான் பழக்கிறேன். அவை நல்ல தரமானார்கள். இப்ப நான் உடனடியாக போன கிழமை இப்ப உறுதிப்படுத்துறேன் என்றால் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 1 லட்சம் ரூபாய் உடனடியாக அனுப்பி அந்த உபகரணங்களை வாங்க சொல்லி இந்த 17ஆம் தேதி நடைபெறுகிற இந்த போட்டியை திறம்பட செய்வதற்கு அவைய ஊக்குவிச்சிருக்கிறதோட இந்த துறைகள் உண்மையிலேயே அங்க நிரம்பத்துவப்படுது. ஆகவே இங்க 3 பேரை பார்க்கற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 30,000 பேரை உருவாக்கக்கூடிய அவருடைய முகத்துல அந்த திடமும் கலைக்கிற திடமே தான் எனக்கு அது தெரியுது. ஆகவே நிறைய பேர் ஈடுபட வேணும். இந்த துறைகள் நிறைய விளையாட்டு துறைகள் இருக்குது. இது தனிப்பட்ட விளையாட்டு துறை நினைக்கிறேன் குழுமுறையான விளையாட்டு இந்த கூடுதலான ஈடுபாடுகள் உள்ள இளைஞர்களை அங்க உருவாக்குறதுக்கும் பக்கவரமா இருக்க வேணும். இன்னும் ஒன்று நான் கட்டாயம் இந்த நேரத்துல சொல்லியாகணும். வருகிற 14ஆம் தேதி கிளி பீப்பிள் ஆர்கனைசேஷன் லண்டன்ல ஒரு ஒன்றுக்குள்ள உருவாக்கி கிளிநொச்சி மக்கள் ஒன்றியமாக அவர்கள் உருவாகி இந்த விளையாட்டு சார்ந்த அந்த துவிச்சக்கரங்கள் அந்த 99 வாரங்கிற விடயமாக ஒரு ஒன்று கூட செய்யணும். இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பரவலாக எல்லா நேரத்தில் நடக்கும். லண்டனை தவிர்த்து இன்னும் ஐரோப்பா முழுவதும் நிறைய நடக்க வேணும். ஆக இந்த ஆக்கப்பூர்வமான பணிக்கு இவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஒத்தாசிகளுக்காக என்ன தேவை என்றாலும் என்னையும் தொடர்பு கொள்ளுங்கோ நானும் என்னால் செய்வதற்காக நன்றி. வணக்கம். நன்றி. என்னுடைய நண்பரும் ஒரு சிறந்த தொழிலதிபருமாக ஜெர்மனியில் விளங்கும் ரமேஸ்வரன், இதில் லட்சக்கணக்காக பல விடயங்களுக்கு அள்ளி வழங்குபவர். நீங்களும் இந்த விடயத்தில் ஒரு தூதுவனாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம். நன்றி ரமேஸ்வரன். நன்றி. அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்டேன் எமது இப்போ இஞ்ச உபகரணம் உண்டு வாங்குவது என்பது மிக இலகுவான விடயம் என்ற பொருளாதாரத்தில் எங்களுக்கு இங்கே வசதி. தாயத்தில் எந்த வகையில் நீங்கள் இதை ஈடு செய்யக்கூடியதாக இருந்தது? உபகரணங்களை பொறுத்தளவில் உபகரணம் அல்லது ஒரு பக்க பலம் ஒரு வீரனுக்கு தேவையான பல விடயங்கள் என்ன? நாங்கள் எங்கள் அங்கே வந்து எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கணும். இப்போ அவைக்கு நாங்கள் கேட்குறோம் எந்த இடத்துல என்னென்ன தேவை அடிப்படை தேவை என்னன்னு சொல்லி நாங்கள் கேட்க அவை வந்து சரியான முறையில் எங்களுக்கு சொல்லிடணும். என்ன இடத்துல ஆக்கள்
இது தேவையாக இருக்குது, ஒரு முறை சப்பாத்து காணான்னு சொல்லி சப்பாத்து வேண்டியிருக்கோம், பேட்மிண்டன் ரேக்கெட்ஸ் வந்து வேண்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னும் கன தேவைகள் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் என்ன தேவையால் அதுக்குரிய அடுத்த கட்ட அதான் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற எங்களோட WTBF கிளைகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுப்பெடுக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எங்களிடையே இருக்குது. அது அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அப்படித்தான் நாங்கள் அதை பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் அந்தந்த நாடு வந்து இந்த மாவட்டத்துக்கு அவர்களாகவே நேரடியாக எங்களை கிளையாக செய்து கொள்வார்கள். அவை இன்னும் அது இலகுவாக இருக்கும். நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த முறை மன்னார்ல நடந்த போட்டியில் மட்டக்குளப்பிலிருந்து சில சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் தற்செயலாக அதில் இருந்து பார்த்தேன்னு ஒரு நல்ல ஒரு விளையாட்டுக்கு ஒருத்தர் நல்லா விளையாடுறார். ஆரண்டு போய் கேட்டால் அவர் சொன்னார் மட்டக்குளப்பிலேருந்து வந்துடுறாங்க. மட்டக்குளப்பிலேருந்து வந்து 2 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கே போகிறேன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் நித்திர ஒன்றுட்டு அப்படியே விடிய காலமே எங்கே ஹோல் இருக்குன்னு தெரியும், இடமே தெரியாது, யாரோட தொடர்புகளும் இல்லை. நேரடியாக வந்து அதில் விளையாடின விளையாட்டை பார்த்தா ஒரு இன்டர்நேஷனல் விளையாடக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் விளையாடக்கூடிய தகுதி அவர்கள்ட்ட கிட்ட வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாத ஒரு நிலைமை. நான் உடனடியாக அவர்கள் உண்மையில் எனக்கு கவலை அளிக்குது. அவர்களை நான் உங்களுடைய நேரை வாரேன்னு சொல்லி மட்டக்களவு போய் அவர்களுக்கு சில தொகுதி பொருட்கள் கொடுத்துட்டு தொடர்ந்தும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நம்பிக்கையோடு வந்தேன். இதை நாங்கள் இதை விசேடமாக பதிவு செய்ய வேணும். உண்மையில் குதூகலிக்க வேண்டியவர்கள் எங்கள் தாயகத்தில் உள்ள உறவுகள், அதிலும் பிள்ளைகள், பிள்ளை செல்வங்கள். இன்றைக்கு நாங்கள் இதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளோட மனதில் இருந்து வெளிவருவதில்லை. நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் அந்த பிள்ளையின் ஏக்கத்தை, அந்த பிள்ளையின் முகத்தில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இவ்வகையாக ஒரு சுற்றுக்கிண போட்டியை நாங்கள் சென்று அந்த மண்ணில் நடத்தி அவர்களை உள்வாங்கி அவர்களையும் புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் அவர்களை வரவழைத்து இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் வந்து தாங்களும் பங்கு பெற்று இங்குள்ள எங்களோட உறவுகளோடு தத்த உறவுகளோடு கலந்து விளையாடி மகிழ்ந்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான காரியம். இது ஒரு சுபீட்சை வாழ்வின லட்சியம். இது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு, நல்ல இது. எல்லாரும் இப்போ 30 வருட காலமாக போரில் வித போர் போர்க்காலகட்டங்களில் மக்கள் ஒரு வித விளையாட்டோ ஒரு இது இல்லாமல் இருந்தவர்கள் இப்போ அவைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்படி ஒரு மனநிலை குழப்பமான நிலையில் இது விளையாடும் பொழுது இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்றாக தமிழர்கள் என்ற ஒரு கோட்பாட்டோடு இதன் இன மன்னார் மாவட்டத்தில் நடந்த இதில் எல்லாரும் எல்லா இன மக்களும் ஒன்றாக விளையாடி இதன்றவர்கள். அதில் நான் இன்னொரு ஒன்றை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். லண்டனில் நடந்த போட்டியிலே முதல் முதலாக 2 இலங்கையிலிருந்து 2 போட்டியாளர்கள் வந்து விளையாடியிருந்தால் அதில் ஒருவர் வந்து திறமிக்க ஒரு விளையாட்டு வீரர், இன்டர்நேஷனல் விளையாட்டு, அவர் தான் ஓப்பன் சிங்கிள் வந்து வின்னர் வென்றவர். இந்த வருடம் வந்து ஏமல்ஏ நடக்கும்போது இலங்கையிலிருந்து 13 வீரர்கள் அங்கிருந்து வந்து பங்கேற்றினதுன்றது உண்மையிலே அது ஒரு சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி தூர நாட்டிலிருந்து வந்ததாக சொல்லுவதாக இருந்தால் கனடா நாட்டிலிருந்து 32 போட்டியாளர்கள் வந்து பங்கேற்றினது உண்மையிலே அது சிறப்பான விடயம். அது ஒரு பெரிய ஒரு நிதி செலவான ஒரு விடயம் இருந்தாலும் அவர்கள் அதில் நாங்கள் பங்கேற்று உண்மை. இன்னும் இந்த வருஷம் வந்து பல போட்டியாளர்கள் இலங்கையிலேருந்து வாடுறதற்கு தயாராக இருக்கிறார்கள். நல்ல சிறந்த போட்டியாளர்களும் உண்மையிலே ஒரு தரம் மிக்க போட்டியாளர்கள் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எங்களுடைய எண்ணமும் அதுதான். அவர்கள் தேசிய ரீதியிலே தேசிய விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்பது எங்களுடைய அவவும் அவர்களுடைய அந்த எண்ணமும் அப்படித்தான் இருக்கு. அதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும், செய்வோம் என்றது உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள். இல்லை, குறிப்பிடக்கூடியபடி அந்த வருவதற்கு முன்பு சுவிஸில் தொடங்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஊடறுத்து இன்றைக்கு கனடாவுக்கு போயிருக்குது இந்த உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையினுடைய சுற்றுக்கிண போட்டிகள். இன்று இதில் பக்கபலமாக பலர் செயற்பட்டிருக்கிறார்கள், சர்வதேச ரீதியில் வெள்ளை இனத்தவர்கள். கனடாவில் உள்ள தூரம் இதனுடைய எதிர்பார்ப்பு அல்லது செயற்பாடுகளுக்கு பக்கபலம் இருக்குது. உண்மையிலே அங்கே இந்த மே மாதம் சென்று 9 பேர் கொண்ட ஒரு குழுவை, அடிப்படையான குழுவை நாங்கள் நியமித்துக்கின்றோம். என் உபகுழு அவர்கள் நியமிப்பதற்கு இருக்கிறார்கள். உண்மையிலே அவ்வளவு பேரும் வந்து தகுதியானவர்கள், ஒரு கிட்டத்தட்ட தெரிந்தெடுத்து போட்டதாக கூட நாங்கள் அதை சொல்லலாம். என்னென்னு சொன்னால் சகுதியாக வாழ்ந்தவர்கள் அந்த இதில் இருக்கிறார்கள். அவர்கள் கனடாவிலே நடந்ததை போன்று எங்கேயும் நடக்கக்கூடாது, அவ்வளவு தரமாக செய்ய வேண்டும் என்று அந்த ஆதங்கம்
அதுக்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் பல இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பரிமாறிக்கொள்ளுவோம். இதில் தான் ஒரு ஒரு பெருமிதமான செய்தி தான், சுவிஸில் இருக்கிற நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்களை இணைத்து இன்றைக்கு கனடாவில் எத்தனையோ சாதனைகள் நிகழ்ந்திருக்கு, நாங்கள் அதையும் பார்க்க வேணும். நிச்சயமாக கல ரீதியாக, நடன ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, சமய ரீதியாக கூட இடம்பெற்ற ஒரு பெரிய கண்டம் சாம்ராஜ்யம் கனடா. அதில் வாழ்கிற தமிழர்களுடைய சாதனையும் அளப்பெரியது. அவர்களை நீங்கள் சென்று அவர்கள் உங்களை அரவணைத்து அங்கு நடத்துகின்ற அளவுக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஒரு பெருமையான விடயம். நிச்சயமாக அதை வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவரோ ஒரு ஒரு குழுவோ நடத்தாமல் ஒரு கனடிய மக்கள் அதை செய்ததாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும், அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றதுதான் என்னுடைய அபாவம். உண்மையிலே கனடா வந்து நான் அடிக்கடி சொல்லுற ஒரு வசனம், அது எங்களுடைய இரண்டாவது தாயகம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். என்னோட அதிக தமிழ் மக்கள் வாழ்கிற அவ்வளவு வசதிகளையும் அவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளோடு இருக்கலாம் அல்லது வேறு வேறு பல வகைகளில் உயர்ந்திருக்கிற அனைத்து இதுகளும் கூடினவர்கள் கனடாவில் இருக்கிறார். மற்றது நான் இந்த நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இந்த ஊடக கருத்தாகவும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையில் அங்கம் வைக்கின்ற உறுப்பினர்களை நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆரம்ப காலங்களில் இந்த விதமான வேறு விதமான ஒன்றிலையும் சும்மா தலையை போட்டு அல்லது மூக்கை நினைச்சு ஒன்றிலையுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தாதவர்கள் மிக அமைதியாக இருந்து இதில் நுழைஞ்சிருக்கிறார்கள். உதாரணம் நிரஞ்சனை பார்க்கலாம். நிரஞ்சன் இந்த உங்களுடைய இறக்குரிய மூன்று தசாப்தங்களாக இங்கே வாழ்ந்திருப்பீங்கள், 30 வருஷம் இறக்குரிய 30 தசாப்தத்தில் உங்களால் நினைச்சிருந்தால் பலவிதமான நிலைகளுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆறாமரை இருந்து விட்டு நீங்கள் சிங்கத்தாரோட சேர்ந்து விளையாட்டுக்களை வந்தது ஒரு ஒரு திருப்பம் இல்லை, உங்களை அடையாளம் காண முடியுது. அதே நேரம் அமைதியாக நீங்கள் செயலாற்றுகிறீர்கள். மற்றது வர எங்களோட தாயகன் சொன்ன மாதிரி உங்களை பார்க்க தெரியுதான் ஒரு நம்பிக்கை, உங்களை 3 பேராலே 30,000 பேர் உருவாக்குறாங்க. நான் வேற விதமாக அப்படியும் சொல்லலாம், வேற விதமாக அந்த தன்மை உள்ளவர்கள் தான் இந்த விளையாட்டை விளையாடுவதாக கூட நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சொல்கிற தன்மை உள்ளவர்கள், இது வந்து ஒரு காமான கேம். மற்றது நீங்கள் முதலே ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது வந்து ஆக்களோட ஆக்கள் ஃபுட்போலோ கிரிக்கெட் இப்போ ஃபுட்பால் ரக்பி அதுகள் மாதிரி ஒரு அந்த நேரடி மோதல் குறைஞ்ச கேம். மற்றது வந்து இதுக்குள்ள வந்து கூடுதலான ஆக்கள் எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் வேலை செய்து போட்டு போய் பின்னேறம் ஒரு 1-2 hours தான் விளையாடக்கூடிய கேம். நான் அதை முந்தி முறை உங்களோட கதை கேட்க சொல்லிருக்கேன். இப்போ இது இந்த ஆக்கள் வர்றதுக்கு கூட என்னென்னு சொன்னால் இந்த ரீசன்ட்லி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு நான் பேருந்து அனுப்பிடலாம், ஒரு ஆஸ்திரேலியன் சர்வே வந்து இப்போ சொல்லியிருக்குது நீங்கள் விளையாடுற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸிலும் பார்க்க நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ மற்றது இந்த கேமிலும் பார்க்க பேட்மிண்டன் வந்து உங்களுக்கு மோ லைவை தருதுன்னு சொல்லி ஓ நான் முடிய உங்களுக்கு காட்டிகிட்டு போகிறேன். அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ இதாலையும் உங்களுக்கு அந்த கன ஆக்கள் வந்து இப்போ வந்து கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு டூர்னமெண்ட் வைக்கிறதுன்னு சொன்னால் முந்தி ஒரு காலம் 2019 முதல் ஆக்களை தேட வேணும். இப்போ 2000 டூர்னமெண்ட் என்டர் பண்ணுன்னா போட்டிஸ் ஓப்பன் உங்களுக்கு ஈஸியாக 20-25 வருது. நீங்கள் என்டர் பண்ணி போட்டிருந்தா உங்களுக்கு கோல்ஸ் வரும். அப்படி ஒரு நிலைமை நாங்கள் கொண்டு வந்ததுட்டு இந்த வேர்ல்ட் டேபிள் பேட்மிண்டன் அப்படியான ஒரு அடியெடுத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இப்போ இவரோட சிங்கமணியோட காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் என்ன சொன்னால் இனி வார டூர்னமெண்ட்ஸில் வந்து நோர்மலி த பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து தே கம் ஃப்ரம் ஆல்வேஸ் மலேசியா சைனா அதுகளேருந்து. இப்போ நாங்கள் இந்த முறை ஜோதிச்சிருக்கிறோம் இந்த அட்வர்ட்டை வந்து ஒரு அட்வர்ட்டை வந்து மலேசியா சிங்கப்பூர்லையும் கொடுத்து தமிழாக்கள் அங்கே இருக்கிற தமிழாக்களை வேற சொல்லி இப்போ அங்கே இருக்கிற தமிழாக்கள் இந்த ஸ்டாண்டர்ட் இன்னுமே கொஞ்சம் கூட. அப்போ இங்கே நல்லா பழகிவார ஆக்களுக்கு ஒரு காம்படிஷன் உண்டு அங்கே வரப்போகுது. அப்போ அந்த காம்படிஷனை உருவாக்குறதும் உண்டு. அதே நேரம் நாங்கள் இந்த காம்படிஷனை கொண்டு போய் நாங்கள் இப்போ வடக்கு கிழக்குலேயோ வர்றவைக்கு அவையோட விளையாடைக்கில் அவைக்கு அந்த எக்ஸ்போஷர்னு சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டை அவை எடுப்பினோம் அவையோட விளையாடைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு கோர்ட்டில் இருந்து வெளியில இருந்து பார்க்குறதுக்கும் உள்ளுக்கு நின்று அவரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியல ஞாபகமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் இப்படியான ஒரு பிளேயரை கொண்டுறதால இங்கே இருக்கு நல்ல ஒரு டாப் பிளேயருக்கும் யாழ்ப்பாணமோ கொழும்புல இருந்து குவாலிஃபை பண்ணாருக்கும் ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்குறோம். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்போஷர் வரப்போகிறது அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம். அப்போ இப்படியானதுகள் வந்து
கட்டாயம் செய்ய வேண்டிய நாங்கள் அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு இன்னொரு விடயத்தை நான் இதில் சொல்லலாம் நினைக்கின்றேன். ஆரம்பத்திலே இப்படியான தகுதியில் உள்ளவர்கள் தமிழர்களே இருக்கிறார்களோ என்றது கேள்வி கேட்டு மக்கள் கதைக்கிற ஒரு நிலைமையை பார்க்கும்போது உண்மையிலே இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்று தான் நானும் நினைக்கின்றேன். இன்னும் புதுசாக எங்களுக்கு இன்னும் அறியப்படாத ஆக்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அது சம்பந்தமாக WTBF ஒரு மகிழ்ச்சியை கொள்ளலாம் என்று தான் நான் நிச்சயமாக உண்மை. அந்த லட்சணம் என்னுடைய ஆங்கில சுருக்கெழுத்துகள் கூட மிக அழகாய் தருகின்றன. ஒரு விறுவிறுப்பையும் அது நேரம் ஒரு ஒரு கம்பீரத்தையும் தருகிறது. WTBF நாங்கள் தரணி எல்லாம் தலை நிமிர்ந்து நிக்க வேணும் என்ற அடிப்படையில் உங்களோட விளையாட்டினுடைய துறைகள் உண்டு. அதுக்கப்பால் இதை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க என்றதுக்கு அப்பால் எப்படி இதை ஆவணப்படுத்த போறீங்க நிர்வாக மட்டத்தில்? உதாரணமாக இப்ப 2013 ஆண்டு தொடங்கும் போது அண்டர் 12 இருந்தவர் இப்போ சில விட அண்டர் 16 வந்திருப்பார். ஓ, இப்போ நாங்கள் வந்து ஒரு புது வடிவம், அதாவது வந்து வேர்ல்ட் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் கேட்டகரியை தான் நாங்கள் இப்போ தழுவுறதுக்கு இருக்கிறோம். ஓகே. அதாவது வந்து நாங்கள் முதல் வைத்தது வந்து 14, 16, 18, 20 என்ற அடிப்படையில் தான் அதை இந்த முறை வந்து நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்றால் அவையின் அதை அதாவது வந்து 13, 15, 19 என்ற அந்த ரீதியில் அதைத்தான் நாங்கள் இப்போ கடைப்பிடிக்கிறோம். எங்களோட கேட்டகரி வந்து 22 கேட்டகரி வந்து இருக்குது. அதாவது பெண்கள் ஆண்கள் 60 மேற்பட்டவர்களுக்கும் நாங்கள் அப்படி ஒரு போட்டியையும் உருவாக்கியிருக்கிறோம். அதிலே வந்து 5 போட்டிகள் வந்து விற்பனர்கள் விளையாடக்கூடிய, அதாவது வந்து ஓப்பன் கேட்டகரிஸ் அதில் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா இருந்தால் உலக தரத்து விளையாட்டாகத்தான் நாங்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். உலக தரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு ஈடுணையான ஒரு போட்டியாக தான் அந்த போட்டியை நீங்கள் பார்க்கலாம். பபலக்ஷி, இது சாதாரணமாக எனக்கு இப்பொழுது இது இவருடைய முகப்பு புத்தில் போட்டிருக்கிற மாதிரி இந்த ரக்கெட்டால் அடிக்கும் பொழுது கை அசைவுகள், ஆமாம், அதனுடைய நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க தானே, கவனிச்சிருப்பீங்கள், அது உங்களோட நுட்பத்தில் பார்த்துருப்பீங்கள். அதுக்கும் ஒரு கலை தான், ஆமாம், உண்ட சேவ் பண்ணிக்க அல்லது மற்றது அடிக்க, அதில் எவ்வளோ தூரம் சிறப்பாக எங்களோட பிள்ளைகளினுடைய பங்களிப்பு இருந்தது? இந்த ஒவ்வொரு வருஷமும் இப்போ கடந்த ஆண்டு லண்டனில் நடந்ததை விட ஜெர்மனில் நடந்த போட்டியில் கூட பார்க்கக்கூடிய, ஜெர்மனி போயிருந்தேன், ஜெர்மனுக்கு போயிருந்தேன் நான், போய் அங்கே போய் எடுத்தேனான். அதில் வந்து லண்டனில் இருந்து தமிழ் மக்கள் ரேங்கிங்கில் இருக்கணும், 35, 44 அப்படி அந்த ஹையில் நல்ல உயர்தர மட்டத்தில் விளையாடுற தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள், யுவதிகள், பெண்கள் எல்லாரும். ஸோ பெருமையாக தான் இருக்கிறது. இந்த இன்னொன்று குறிப்பிட போகணும் என்னென்னு சொன்னால், இப்போ பேட்மிண்டன் அது படம் எடுக்க ஃப்ளாஷ் பாவிக்கலாது, சரியோ, மற்றது இது சரியான ஹை ஸ்பீடில் எடுக்கிற படங்கள். இப்போ சாதாரணமாக எடுக்கிற நிழல் படங்கள் வந்து ஸ்பீட் தேவையில்லை, ஆனால் இந்த பேட்மிண்டன் அதில் வந்து சரியான கஷ்டம் எடுக்கிறது, உள்ளுக்குள்ளே லைட்டிங் காணாமல் இருக்கலாம், ஃப்ளாஷ் பாவிக்கலாது, இவ்வளவு எல்லா இந்த கட்டுப்பாடுகளுக்கும் மேலால தான் ஃப்ளாஷ் பண்ணுறது அவர்களுக்கு தடை செய்யும் அந்த அவர்களுக்கு கண்ணுக்கு குத்துற இருக்கிறபடியாக நாங்கள் ஃப்ளாஷ் இல்லாமல் தான் படம் எடுக்க வேணும். அதுக்கு தேவையான விசேடமான லென்ஸ் எல்லாத்தையும் நான் வேண்டி வச்சுத்தான் என்ற கைவனத்தை இதில் காட்டக்கூடியதாக இருந்தது. கனடாவில் நடைபெறுகின்ற இதுக்கு உங்களுக்கு திட்டம் இருக்குதா போகிறதுக்கு? அவர் வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது, விசேடமான லென்ஸுகள் எல்லாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன்றதுக்கு. ஒரு முறை இதில் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளும் கூட இந்த தகவலை பரிமாறலாம். இல்லை, கனடாவில் உங்களுக்கு நெருங்கிய உறவுகள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட சொந்தக்காரற்ற உறவுகளினுடைய பிள்ளைகள் இந்த பூப்பந்தாட்டத்தில் பங்கு பெற்றுவதை, அதனால விண்ணப்பங்கள் எப்படி கோரப்பட்டுள்ளது? விண்ணப்பங்கள் இந்த மாத கடைசியிலே வந்து நாங்கள் வரக்கூடிய முறையிலே எல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வந்து ஆன்லைன் முறையில் தான், சென்ற வருடம் மாதிரி எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே செய்யக்கூடிய மாதிரியான முறைகள். இதற்கு முதல் நாங்கள் நேரடியாக தொலைபேசியில் கூட நாங்கள் இந்த விஷயம் ஆரம்ப காலங்களிலே செய்திருக்கிறோம். இந்த முறை வந்து அனைத்தும் வந்து எங்களுடைய இணைய முகவரி ஊடாகவே விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக நிரஞ்சன், இந்த பூப்பந்தாட்டம் என்பது இன்னைக்கு ஆங்கில தேசத்தவர்களால் இவர்களால் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் போன்று, ரக்பி போன்று,
இந்த பூப்பந்தாட்டத்தை பற்றி நீங்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டிருக்கிறபடியால் எவ்வளவு தூரம் இஞ்ச வெள்ளையர்களிடம் இது புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாக இருக்குது? ஆனால் இதுன்ற அந்த ஒரிஜினல் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நீங்கள் எதை வாசிக்கிறீங்களா பொறுத்து இருக்கு. உண்மையான ஒரிஜினல் ஸ்டோரி வந்து பேட்மிண்டன் சொல்லினம் அந்த பிரிட்டிஷ் ஆர்மி இந்தியாவில் கோவாவில் இருக்கேக்குள்ள அங்கே அவங்க சும்மா பொழுதுபோக்கில் பின்னேறம் விளையாடிக்கலாம் தொடங்கினார். அப்படித்தான் நாம் வாச்சளவில் இருக்கு. சரி, அந்த அவங்க இந்தியாவில் இந்தியாவில் தானே விளையாடிட்டு இப்போ இந்த அதை இங்கே வந்து இங்கே ஒரு அரச இடத்துல நினைக்கிறேன் ஏதோ ஒரு பேலஸில் இங்கே அந்த பேலஸில் இந்த அவியல் விளையாடி அதுக்குள்ளே ஒரு டூர்னமெண்ட் நடந்த பிறகுதான் அது மெல்ல மெல்ல ஃபேமஸ் ஆகிக்கொண்டு வந்ததுன்னு சொல்லி தான் நான் வாட்ச் ஸ்டோரி. பட் நீங்கள் அது இந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேயும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இதுதான் நான் வாசித்தது. ரைட், அது இருக்க அந்த இங்கே வந்து இப்போ வந்து இப்போ நாங்கள் உலகத்துக்கு விளையாடுறோமோ ஆனால் அதுக்கு முதலே அந்த இப்போ இந்த இங்கிலீஷ் பீப்புள் யூரோப்பியன் அவைட்டே ஆல்ரெடியே இந்த கேம் வெல் ஃபேமஸாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ நாங்கள் இதுக்கு போன பிறகு நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைய எல்லாம் எங்கள்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைய இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு க்ரௌட் ஒரு பீப்புள் யூரோப்பியன் தே அடிக்டட் டு இட். அவை வந்து அவை அதுக்கு விளையாடிக்கொண்டே இருக்கணும். அப்போ இப்போ நாங்கள் தான் அவையை மேட்சப் பண்ணுறதுக்கு கேட்சப் கேம் விளையாட வேண்டியாக நாங்கள் தான். சரி, அப்போ அவையில் வந்து ஒரு சர்டன் க்ரௌட் ஸ்கொஷோ டேபிள் டென்னிஸோ பேட்மிண்டனோ அவைக்குன்ற ஒரு க்ரௌட் விளையாடிக்கொண்டே இருக்குது. ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்தா இருந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள்கிட்ட லேனில் நான் ஒரு வெள்ளக்காரனையும் காணையில் விளையாடுறேன் இல்லை. அது ஒரு சர்டன் க்ரௌட் ஒரு சர்டன் செக்மெண்ட் ஆஃப் த பீப்புள் தி ஆல்வேஸ் அதை விளையாடி கொண்டிருப்பினும். அது மாதிரி இதுவும் வந்து அவைக்கு ஒரு க்ரௌட் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வெள்ளக்கார டூர்னமெண்ட்லே எல்லாம் பார்த்தா அண்டர் 12 அண்டர் 14 அண்டர் அது 16 அதுகளுண்டு பார்த்தால் எங்கெண்டே ஆக்களும் இப்போ கம்பீட் பண்ணினோம். முந்தைய ஒரு காலம் இல்லை. அப்போ அதுதான் எங்களுக்குரிய சந்தோஷமான விஷயமும் வெற்றியும். இப்போ நாங்கள் உள்ளிட்டு எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடி அவர் சண்டை ஃப்ரெண்ட்ஸ் விளையாடினோடனே அவையில் தங்கள்கிட்ட பிள்ளைகளை கொண்டு போயினோம் அவையில் விளையாடினோம். அப்போ எங்களை பார்க்க தெரியுது. இப்போ எங்கள்கிட்ட கூட்டிலே ரெண்டு பார்த்தாலே நாங்கள் இப்போ பார்த்து விளையாடிக்கலையே. இப்போ இந்த ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இதுக்கான இப்போ கண்ணன்ன்ற அவருக்கு ரெண்டு டோட்டர்ஸ் இருக்குது, தியா வெரி குட் பிளேயர்ஸ். இப்போ அசோக் கொண்டு போகிற அவற்ற ரெண்டு பிள்ளைகள் வெரி குட். அது மாதிரி தேவானின்ற ஆள் இருக்கார் அவட்ட மகன் இன்னும் குட். அப்போ அப்படி இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த லெவலும் இந்த கோட்டில் தெரிஞ்சாக அப்போ எங்களுக்கு தெரியாமல் எத்தனை பேர் அப்படி பழக்க வேணும். நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று அதுதான் சொல்லவா. நன்றி நிரஞ்சன். ஒரு நிறைவான பாகத்தோடு இணைய இருக்கின்றோம். இங்கே உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை சுவிட்சர்லாந்து லூசர்னில் ஆரம்பமாகி இன்றைக்கு கனடா வரை சென்றிருக்கிறது. மறக்க வேண்டாம், இந்த கோடை காலம் கனடாவிலே ஜூலை மாதம் 29-30 சனி ஞாயிறு தினங்களில் இடம்பெற இருக்கிறது. மிகவும் கோலாகலமான முறை அது தெரியும் உங்களுக்கு. கனடாவில் கிடைத்திருக்கின்ற உள்ளரங்கங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லோரும் பார்ப்போம். கூடுதலாக தொலைக்காட்சிகளில் நேரடியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இணைந்திருங்கள். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிறைவான பாகத்தில் இணைவோம். இன்றைய தீபம் தொலைக்காட்சியின் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய உறவுகள் சங்கம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாகத்தில் இணைந்திருக்கின்றோம். விளையாட்டு ஒரு நல்லுறவை உருவாக்கும், நல்லெண்ணங்களை உருவாக்கும், ஒற்றுமையை வளர்க்கும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு பாருங்கள், ஐரோப்பா நாடுகளுக்கிடையே உதைபந்தாட்டம், உலகளாவிய ரீதியில் உதைபந்தாட்டம் என்று அது விரிவடைந்து சென்றது. காரணம் இன்றைக்கு இரண்டு யுத்தங்களை கண்ட இந்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற துடிப்பில் இந்த விளையாட்டை கூடுதலாக முன்வைத்தன. அதனால் தான் இன்றைக்கு பாருங்கள், மூன்றாம் உலக யுத்தம் தொடங்குவதற்கான எந்த விதமான சமிக்ஞைகளும் இதுவரை கிடைக்கப்படவில்லை, கிடைக்கவும் மாட்டாது. காரணம் அதுதான். எனவே எங்களிடம் இருக்கின்ற நாங்கள் குறைபாடுகளை தெரிவிக்கவும் வேண்டும். அந்த வகையில் எங்களிடம் மேலோங்கி காணப்படுகின்ற சில குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இந்த விளையாட்டு இன்றைக்கு பெருமையாக இருக்கிறது. அதிலும் ஏற்கனவே தாயகம் குறிப்பிட்ட கருத்தின்படி இன்றைய பூப்பந்தாட்டம் என்பது ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையில் இருந்து இங்கு ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், இப்பொழுது கனடா கண்டம், அமெரிக்க கண்டம் என்று ஒற்றுமையை உருவாக்கி இருக்கிறது. எனவே இதன் மூலம் எங்களுடைய இளம் சந்ததி மத்தியினுடைய எங்கட காலங்கள் இனி சற்று சிந்தி அடுத்து அவர்களுடைய காலம் புதிய புதிய சந்ததியினுடைய உருவாக்கங்களுக்கு நல்ல வித்திட்டதாக அமைகிறது. அந்த வகையிலே உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை ஆங்கிலத்திலே WTBF என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. அந்த இலட்சியை பார்ப்பீங்கள். அந்த வகையில் 2013 ஆண்டு அடியெடுத்து வைத்து முதலாவது வயதிலே சுவிட்சர்லாண்டிலும்
பின்பு இரண்டாவது வயதில் பிரான்சிலும், மூன்றாவது வயதிலே லண்டனிலும், நான்காவது வயதிலே ஜெர்மனியிலும், இப்பொழுது ஐந்தாவது வயதில் ஒரு சிறுவனாக இப்பொழுது கனடாவிலே ஓடி ஆடி விளையாட போகிறேன். அந்த வகையில் சிங்கம் அவர்கள், இதில் கனடாவை பொறுத்தவரையில் கனடாவிலே இன்று ஒரு எல்லாமே பிரமாண்டமான அமைப்பு கொண்டவை, மைதானங்கள், உள்ளரங்கங்கள் எவ்வாறு இருக்கிறது இம்முறை இடம்பெறுகின்ற உள்ளரங்கம்? உண்மையிலே நாங்கள் பிரித்தானியாவிலே நடைபெற்ற அந்த போட்டியின் அந்த மைதானம் வந்து ஒரு மிகத்தரமான ஒரு நேஷனல் கோர்ட்னு சொல்வார்கள். அவர் ஒரு தரம் வாய்ந்த ஒரு கோர்ட். அதை மிஞ்சின அதை விட தரமான ஒரு ஒரு தளத்தை தான் நாங்கள் இப்போது கனடாவிலே எடுத்திருக்கின்றோம். அது உண்மையிலே விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது ஒரு 15 ஒரே நேரத்திலே 15 போட்டிகள் நடக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை தான் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக அந்த உள்ளரங்கத்தில் எவ்வளவு பார்வையாளர்கள் இருக்க தெரியுமா? ஓரளவு பார்வையாளர்கள் மில்டன் ஹீட்ஸில் எவ்வளவு பேர் பார்வையாளர்களாக வந்திருப்பார்கள்? அது மேலே வந்து ஒரு நானுக்கன் ஒரு 100-150 பேர் வடிவான்னு பார்க்கலாம் மேலே. பட் கீழே வந்தவ அந்த விட மாட்டேன், அந்த நார்மல் ஷூ இல்லாமல் அதுக்கு போயிடாது. இப்போ மேலே தான் முழுக்க இருந்து பார்க்கலாம். ஓஹோ, மேலே ரெண்டோ ஒரு 150-200 பேர் வடிவாக பார்க்கலாம் கூடிய ஒரு இருக்குது. கனடாவில் ஆக்கள் இருந்து பார்ப்பதற்குரிய அந்த முறையாக அதை இருந்து செய் பார்ப்பதற்குரிய அந்த ஒழுங்குகளை செய்வதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வந்து நிறைய ஆக்கள் பார்க்கலாம் என்றதை எனக்கு அந்த கணக்கை உங்களால் சொல்ல முடியாது. டொரண்டோவிலே எனவே இது மீண்டும் அறிய தருகின்றோம். இங்குள்ள உறவுகள் கூட இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் அனைவரும் சுற்றுலாக்கு செல்வீர்கள். சுற்றுலா செல்லும் சம்பந்தத்தில் அங்கே அங்குள்ள உங்களோட உறவுகளோடு வந்து இதை பார்ப்பதற்கான, தரிசிக்க வைப்பதற்கான, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கான இந்த கைதட்டல் என்பது அல்லது ஆரவாரிக்கிறது என்பது ஒரு உற்சாகமான விடயம் இந்த விளையாட்டை பொறுத்தவரையில். சும்மா நாங்கள் எங்களில் ஒரு பக்கம் கைதட்ட சொன்னால் தான் கைதட்டுவோம், இல்லை கவனிச்சுக்கிறோம். ஆனால் இதில் ஆரவாரிக்கணும். விளையாட்டு எனும் பொழுது நாங்கள் ஆற்ற பிள்ளைகள் என்று இல்லாமல் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும். அது அண்டர் 12 இருந்த சின்ன குழந்தைகள் உண்மையாக தங்களுடைய வித்தைகளை காட்டும் போது நாங்கள் அவர்களை தூக்கிவிட வேண்டும். அவ்வகையாக இந்த விளையாட்டை வளர்ப்போம். எங்களோட குழந்தைகளிடம் நல்ல மனதோடு கூடிய ஒரு உயரிய வளர்ச்சியை காண்போம். அதை விட முக்கியமாக அவர்களுடைய எண்ணக்கருவான தாயக பிள்ளைகளை நாங்கள் இங்கு வெளிநாட்டுக்கும் கொண்டு வந்து அழைத்து அவர்களுக்கும் விளையாட்டில் ஊக்குவித்து நல்ல உபகரணங்களை வாங்கி கொடுத்து, எனவே நீங்கள் எங்களுடைய பணி அவர்கள் சொல்லவில்லை, நான் எண்ணுகின்றேன். இந்த உலக தமிழர் பூம்பந்தாரம் இதுவரை நேரமும் அவர்கள் எவ்வாறு இதில் செலவழிக்கிறார்கள், எவ்வாறு இதில் நிதி சேகரிக்கப்படுகிறது அல்லது எவ்வாறு இதற்கான பணம் பங்கிடப்படுகிறது என்பதை கூட கூறவில்லை, நான் கேட்கவும் இல்லை. இருப்பினும் ஒரு பொருளாதாரம் என்பது பின்னணியில் இருக்கிற ஒரு விடயம், பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை. எனவே ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கிறார்கள் நான் கேட்கப் போவதும் இல்லை. இருப்பினும் நாங்களாக உணர்ந்து இவ்வகையான சம்மேளனங்களுக்கு பேரவைகளுக்கு நாங்கள் அள்ளி வழங்க வேண்டிய தேவை இருக்கிறேன் சொன்னால் எங்களோட சந்ததியினர்களுக்கு இது அடித்தளமிடும் ஒரு நிறுவனம் என்ற ரீதியிலே. எனவே அந்த விடயத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறோம். நிரஞ்சன், எவ்வாறு முடிக்க போகிறீங்க இன்றைக்கு? இது வந்து இப்போ நாங்கள் இவ்வளவுல கொண்டு வந்து விட்டுருக்குறோம். இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை 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 இல்லை, நாங்கள் இவ்வளவு கொண்டு வந்து விட்டுருக்குறோம். இனியும் வந்து கனடாவில் இருக்க போகிறாண்டோடைய நாங்கள் அடுத்த லெவலுக்கு இன்னும் கொண்டு போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர வேணும். அந்த நிச்சயமாக இளைஞர் சமூகத்திலிருந்து வரது நல்லா இருக்கும், கட்டாயம் இன்னும் அந்த ஆக்கள் வந்து சேர வேணும். இதை இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதே நேரம் இன்னொரு நிதி அமைப்பை செட்டப் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் கதைச்சு கொண்டிருக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ உதவி செய்கிறோம் வடக்கு கிழக்குக்கு, ஆனால் எங்களால் வடக்கு கிழக்கு முழுக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் அந்த வடக்கு கிழக்குக்கு உதவி செய்யக்கூடிய இதை நாங்கள் இன்னும் பெருக்க வேணும். அதுவும் எங்கள்கிட்ட மைண்டில் இருக்குது. அதுக்குரிய உதவியெல்லாம் நாங்கள் இன்னும் கூட்ட வேணும். கூட்டுறோன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கடைசியாக சொல்லி முடித்த மாதிரி கொஞ்சம் இந்த பொருளாதார உதவியில் கொஞ்சம் மேலுமான ஆக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தோம்னு சொன்னால் அல்லவே தாங்களாக நேரடியாகவோ நாங்கள் பேர்களை கொடுத்தாவே தாங்கள் நேரடியாக இதுகளாக செய்தோம்னா அது இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லி. பட் வந்து இன்னும் வந்து ஏழுமான ஆக்கள் வந்து இதுக்கு கூடுதலாக கனடாவுக்கு வர வேணும். அதுவும் வந்து அதை நல்லா சிறப்பித்து நல்லா முடிக்க வேணும்ன்றது என்னுடைய நிச்சயமான ஒரு பெரிய ஆசை. பாபாலக்ஷ்மி எப்படி முடிக்க போறீங்க? நானும் நிரஞ்சன் அவர்களை சொன்ன மாதிரி எமது அடுத்த வருட விடுமுறை காலமான பாடசாலை விடுமுறை காலமானது ஜூலை அது இல்லை. ஸோ எல்லோரும் கனடாவுக்கு உங்களோட விடுமுறை குடும்பத்தோடு அங்கே வந்து எங்களோட போட்டிகளை பார்வையிட்டு எங்களுக்கு ஊக்குவித்து எங்களுக்கு உங்கள் ஆதரவை தந்து
வருங்காலத்தில் இன்னும் மிகவும் சிறப்பாக வளர்றதுக்கு உதவி செய்யலாம். சுவிட்சர்லாந்திலிருந்து புத்தகத்தை வருகை தந்திருக்கும் இதனுடைய ஸ்தாபகரும் இன்றைக்கு முழு மூச்சில் தன்னுடைய குடும்ப நிலை போன்று அல்லது குடும்பத்துக்காக உழைப்பது போன்று உழைத்து கொண்டிருக்கும் தாயகத்தில் போய் பலவிதமான பணிகளில் ஈடுபட்ட கந்தையா சிங்கம், நிறைவாக எப்படி கூறி முடிக்கிறீர்கள்? உண்மையிலே அடுத்த ஆண்டு ஜூலையிலே நடக்கப்படுற இந்த போட்டியிலே ஐரோப்பாவில் இருந்து அதிகமான போட்டியாளர்கள் வருகதை வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் மாத்திரமில்லை. கனடாவின் அந்த கமிட்டி வந்து அடிக்கடி அண்ணன் கனை பேர் வாங்கோ, நாங்கள் எல்லாம் அதுக்குரிய ஒழுங்குகளை எல்லாம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே தரமான அனைவரும் தரமான போட்டியாளர்கள், எங்கள் நாங்கள் அறியாதவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் இதை சொல்லி நீங்கள் அவர்களையும் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்றது தான் என்னுடைய பேராவா. இந்த போட்டி வந்து அனைவருமாக, ஒரு நாங்கள் குழுவாக இல்லாமல், நாங்கள் ஒரு குழு செய்ததாக இல்லாமல், நாங்கள் தமிழர்கள் செய்தோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் நீங்கள் வருவதன் மூலம் அடையலாம் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. நிரஞ்சன், நீங்கள் படிக்கிற காலத்தில் ஏதாவது விளையாட்டு ஈடுபாடு? நான் ஃபுட்பால் கிரிக்கெட் அதில் விளையாடுவேன். எனவே தான் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. மற்ற இந்த ஹாபி ஸ்போர்ட்ஸ், அப்போ நான் ஸ்போர்ட்ஸோடைய கூடுதல் பவலட்சி. உங்களுக்கு எதுவும் விளையாட்டு ஈடுபாடு இருக்கும்? எந்த புகைப்படம் புகைப்படம் பரவாயில்ல. இன்றைக்கு ஒரு பெயர் பதித்த புகைப்பட நிபுணத்துவர் பாபா லக்ஷி என்றால் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் உங்களோட சேவை தொடர வேண்டும். உங்களுக்கு எதில் ஈடுபாடு கந்தேசி? அனைவருக்கும் பலருக்கும் என்ன தெரியும், எனக்கு இரண்டு இருதயம் மாதிரி, ஒன்று வந்து சதுரங்கம், ஓ செஸ் செஸ், அதை அடுத்தது வந்து பேட்மிண்டன். ரெண்டும் ஐரோப்பிய தலைவர் ரீதியிலையும் சரி, எமது தாய மண்ணிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் அங்கே ஒர்க் ஷாப்புகள் செய்து அங்கேயும் அதை ஊக்கி வச்சிருக்கிறதும் அது இன்னொரு படி அனைவருக்கு கனவேருக்கு தெரியும் நினைக்கின்றேன். நான் இப்போது இது எல்லாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அநேகமான இந்த விடயத்தை தான் பேட்மிண்டனை தான் நான் கூடுதலாக செலவழித்து கொண்டிருக்கிறேன். நல்ல அழகாக சொன்னீங்க, ரெண்டு இதயம். நன்றி. உண்மையில் சுவிட்சர்லாந்து வருகை தந்து, நமது கலையகத்துக்கும் வருகை தந்து இந்த நிகழ்வை நாங்கள் பரிமாறினோம். ஜூலை மாதம் அளவில் கனடாவில் டொரண்டோவில் இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையில் நாம் தீபம் தொலைக்காட்சியின் ஊடாகவும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர இருக்கின்றோம். நல்லது. எங்களுடைய அன்பான விருந்தினர்களே, ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் முக்கியமாக இன்னொன்ற மறந்து மறக்கையில் உண்மையாக அந்த ஜிடிவிக்கு ஒரு மிகப்பெரிய உங்களை பார்த்தோம்னா ஜிடிவின்னு வருது. அந்த தீபத்துக்கு உண்மையில் மனமார்ந்த நன்றிகள் எங்கண்ட இது WTBF சார்பாக. என்னென்னு சொன்னால் இப்படியானதை நீங்கள் தொடர்ந்து ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் எங்களுக்கு வர வெற்றிகள் சந்தோஷம், உங்களுக்கும் அதை கட்டாயம் ஒரு பங்களிப்பு கட்டாயம் இருக்குது. என்ன சொன்னால் நீங்கள் எந்த இயர் அப்போ வந்தாலும் அதை கூப்பிட்டு கதைச்சு ஒவ்வொரு டூர்னமெண்ட்டுக்கு முதல் நீங்கள் முன்னுக்கு நிற்பீர்கள். அது நடந்தது, அது ஒரு சந்தோஷமான ஊடகம். எந்த ஒரு ஊடகம் எங்களை அப்படி அப்ரோச் பண்ணால் இதுவரை தெரியல, உண்மையாக சொல்கிறேன். எங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் காட்டி. இதே நேரத்தில் மிக நன்றிகள் என்னுடைய சார்பிலேயும், அதாவது வந்து WTBF சாராக திரும்பவும் அதை சொல்கிறேன். தீபம் தொலைக்காட்சிக்கும் யுகனண்ணாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதையும் விட ஒரு முக்கியமான ஒருவரை நாங்கள் நினைவு பெற வேண்டியது இருக்கிறது, செல்வராஜ அண்ணன். உண்மையிலே அவர் தற்போது காலமாகிவிட்டார். உண்மையிலே அவருடைய அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் ஆத்ம சாந்திக்கு அவரை நினைத்து கொண்டு விடைபெறணும் என்று சொல்லி உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் சுவிட்சர்லாந்து கூட சென்றிருந்த சமயத்தில் சிங்கம் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடியும் இந்த நிகழ்வை தொடர்பாக ஊக்கத்தை கொடுத்திருந்தேன். அந்த வகையில் நான் எனக்கும் திருப்தியாக இருக்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்தித்து இதில் எங்களை உலக மக்கள் ரீதியாக நாங்கள் கொண்டு சென்றதுக்கு அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நாளை இடம்பெறும் உறவுகள் சங்கம் நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு மருத்துவ நிபுணர் வருகை தந்து இந்த மருத்துவம் தொடர்பான ஒரு விளக்கத்தோடு இப்பொழுது மட்டக்களப்பில் இருந்து கடமையாற்றுகின்ற மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அருளானந்தம் நாளை சிறப்பான ஒரு மருத்துவ விளக்கத்தை தர இருக்கின்றார் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விளைகின்றோம். நண்பன் நேதாஜியோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகள்.